இன்றைய அமர்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் முதலிலே வணங்கி அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தன்னம்பிக்கை கதையிலே நேற்றைய தினம் ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு சிறு கதை, அதாவது வந்து சிறுத்தை புலி என்று சொல்லக்கூடிய அந்த புலிக்கும் நாய் இருவருக்கும் போட்டி நடக்கின்றது. அப்போ அந்த நாய்கள்லாம் போட்டியில் கலந்துக்கிறாங்க, அதே மாதிரிக்கு சிறுத்தைகள் எல்லாம் போட்டியில் கலந்துக்கிறாங்க. அது அதில் வந்த செய்தி அந்த வாட்ஸ்அப்பில் வந்தது. ஆனால் அந்த கதையிலேயே நிறைய கொஷின் இருக்கு. ஃபஸ்ட்டு முதல்ல வந்து சிறுத்தைக்கு நாய்க்கு முதல்ல போட்டி வைக்கிறது சரியான இதா? எப்படி வந்து ஆமை முயல் அப்படின்னா, ஆமையினுடைய திறமை என்ன அப்படின்னா, தண்ணியில் அது வந்து அதனுடைய திறமை அதிகமாக இருக்கும். ஆனால் அது நிலம் நீரில் வாழக்கூடிய ரெண்டுமே ஒரு உயிரினம் தான், முட்டையிடுவதற்காக நிலத்துக்கு வரும். இருந்தாலும் கூட அதனுடைய வேகம் என்பது தண்ணி வந்து நீரில் வந்து ரொம்ப நீந்தி வேகமாக போகும். அதே மாதிரிக்கு வந்து முயல் என்பது தரையில் ஓடக்கூடியது. அப்பதான் முறைக்கும் முயலுக்கும் ஆமைக்கும் அப்படின்ற போட்டி என்ன அப்படின்னா, அதுவே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு போட்டி தான். ஏன் அப்படின்னா, முதல்ல முயல் போட்டிக்கு அழைக்கும் போதே ஆமை என்ன சொல்லியிருக்கணும், நான் உன்னோட தரையில் போட்டி போடுறேன், நீ என்னோட நீரில் வந்து போட்டி போடணும் அப்படின்னு சொன்னால் முயல் தோத்துருக்கும். ஆனால் இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா, முயலாமை அப்படின்றது தான் சொல்கிறாங்க. வாழ்க்கையில் எல்லாரும் தோல்வி ஆகுறாங்க, தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா, வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லுமே, தன்னுடைய நிர்வாகமாக இருக்கட்டும், தன்னுடைய தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், நான் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கேன், என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல, இல்லை ஒரு தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன், ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் தோல்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முயலாமை அப்படின்ற ஒரு ஆமை, அதாவது முயலாமல் இருக்கிறது, அதற்கான முயற்சியை நாம் எடுக்காமல். அதே போல் தான் இந்த கதையும் உணர்த்துகின்ற செய்தி. இந்த சிறுத்தை புலிக்கும் நாய்க்கும் போட்டி நடக்கின்றது. அப்பொழுது எல்லோரும் அரங்கத்தில் கூடிவிட்டார்கள், போட்டி தயாராவதற்கான நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே கூடியிருக்கின்ற மக்கள் எல்லாம் யார் இந்த போட்டியில் ஜெயிப்பாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள விவாதங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த விவாதத்தில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இதில் சிறுத்தை தான் ஜெயிக்கும், அதனால் வந்து நாய் தோத்து தான் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ போட்டியாளர்கள் அழைக்கப்பட்டு அந்த வரிசையில் நிப்பாட்டிட்டாங்க. ஓடுறதுக்கான தயார் நிலையில் இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க. அஃபிஷியல் வர்றாரு, ஸ்டார்டர் வந்து ஸ்டார்டர் ரீகாலர் ஸ்டார்டர் ரெண்டு பேரும் வந்து ரீகாலர் ஸ்டார்டர் வந்து லைனாக செக் பண்ணுறாரு. ஸோ செக் பண்ணி முடிச்சுட்டு ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே செட் கமாண்ட் கொடுத்து அந்த ஓட்டம் வந்து துவங்குகின்றது. அப்பொழுது அந்த போட்டியில் கலந்து கொண்ட நாய்கள் எல்லாம் வேகமாக பரிபட்டு ஓடுகின்றன. ஆனால் சிறுத்தை புலி மட்டும் ஓடவில்லை, அந்த சிறுத்தை புலி மட்டும் ஓடவில்லை. அப்போ ஏன் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா நம்ம எல்லோரும் ஜெயிச்சா இதுதான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அரங்கத்தில் உள்ளவங்களுக்குள்ளலாம் ஒரே அதிர்ச்சி ஆகிப்போச்சு, நாய் போய் ஓடி ஜெயிக்க போகிற மாதிரி இருக்குது, இது ஓடாமல் இங்கேயே நின்றுக்கிட்டு நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அப்புறம் அந்த வாட்ஸ்அப்பில் அந்த செய்தியில் என்ன போட்டுருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிறுத்தை என்ன ஒன்றுமா, அது வேட்டையில் தான் தன்னுடைய திறமையை காட்டுமா, நாய் மாதிரி எந்த நேரத்துலையாலும் அதை திறமையை காட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப்பில் அந்த பதிவு பண்ணியிருப்பாங்க. அதாவது சிறுத்தை வந்து ஒன்லி அந்த தேவைப்படுகின்ற நேரத்தில் மட்டும்தான் தன்னுடைய திறமை காட்டணும், எல்லாத்துகிட்டையும் நான் அப்படின்ற போய் சொல்லிட்டு இருக்க நம்மளுக்கு தேவையே கிடையாது. அதனால் நம்ம இந்த கதையை உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, தேர்விற்கு நாம் வந்து இப்பொழுது சிறுத்தை போல இருக்க வேண்டும். சிறுத்தை எப்படி வந்து தன்னுடைய திறமையெல்லாம் வந்து ஒரு வேட்டையின் போது தான் காட்டும், அது மாதிரி நம்ம இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க எல்லா திறமைகளையும் நம்மளுடைய தேர்வு வருகின்ற பொழுது, தேர்வினுடைய வினாத்தாழ்விலே உங்களுடைய அந்த எப்படி சிறுத்தை புலி வேகமாக ஓடுகின்றதோ அந்த வேகமான ஓடுகின்றது என்பது எல்லா வினாக்களுக்கும் சரியான விடையை, நேர்த்தியான விடையை தேர்ந்தெடுப்பது என்பதுதான். எனவே உங்களுடைய அந்த திறமையெல்லாம், இப்பொழுது நான் படித்து கொண்டிருக்கின்ற இந்த திறமையெல்லாம் சரியான நேரத்திலே பயன்படுத்த வேண்டும். அதே போல் வந்து வருகின்ற 11ஆம் தேதி முதல் உங்களுக்கான மாதிரி தேர்வுகள் துவங்க இருக்கின்றன. முதலிலே ஒரு 10 மாதிரி தேர்வுகள் நடைபெறும். 10 மாதிரி தேர்வுகளில், அதாவது மேக்சிமம் வந்து இந்த வீக் எண்டுக்குள்ளே மேக்சிமம், அதாவது 10ஆம் தேதிக்குள்ளே நம்மளுக்கு 11ஆம் தேதி வர்றதுக்குள்ளே, 11ஆம் தேதி வரலாங்கன்னா ஒரு 2 நாள் தள்ளி போகும், அதுக்கான ஷெட்யூல் நான் வந்து கொடுத்துருவேன், டெஸ்ட் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்லி அஸ்பர் எக்ஸாமினேஷன் மாதிரி தான் உங்களுக்கு, அதே ஆன்லைனில் தான் நடக்க போகுது. 180 வினாக்களுக்கான தேர்வு நடக்க போகுது. போத் எல்லா சப்ஜெக்ட்டுமே நடக்க போகுது. சைக்காலஜி 30 மார்க் வரும், ஜிகே 10 மார்க் வரும். அதே மாதிரிக்கு வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸ் 110 மார்க், 10 டெஸ்ட்டு வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 10 டெஸ்ட்டுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல 10 டெஸ்ட்டு, அந்த 10 டெஸ்ட்டை எழுதி முடித்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1500 வினாக்களை நீங்கள் சந்திப்பீர்கள். அப்போ அந்த 10 வினாக்கள், அதாவது 2 நாளைக்கு ஒரு தடவை நான் டெஸ்ட் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ அப்போ தொடங்குனதுலேருந்து 10 அப்படின்னா 2 நாள் வச்சுக்கிட்டோம்னா கூட 20 நாள் தேர்வு முடிகிறதுக்கு நம்மளுக்கு ஆகும். அப்போ அந்த 20 நாள் தேர்வு முடிகிறதுக்குள்ளே நம்மளுடைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படின்னு பார்த்துட்டு, நம்மளுக்கு எப்படி லாக்டவுன் ரிலீஸ் பண்ணுறாங்களா, எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் எப்படி ஓப்பன் ஆக போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு
அதற்கு பின்னால் வந்து நாம் இப்ப பார்த்த பகுதிகளில் ஒரு சில பகுதிகளை மீண்டும் வந்து தேவைப்படுகின்ற பகுதிகளை மீண்டும் வந்து ரிவிஷன் பண்ண இருக்கிறோம். அதே மாதிரிக்கு வந்து அடுத்து வந்து நம்மளுக்கு ஒருவேளை அப்படி வருகின்ற பொழுது இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படி டிலே ஆகுது அப்படின்னா கொஸ்டின் பேப்பருடைய டிஸ்கஷன்ஸ் வந்து கரெக்டாக வந்து முதல் நாள் டெஸ்ட் நடக்கும். அந்த 150 வினாக்களுக்கும் அடுத்த நாள் வந்து உங்களுக்கு டெஸ்ட் நடக்கிறதுக்கு அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 150 வினாக்களுக்குமான கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அவர்ஸ். இப்போ மாடல் அங்கங்கே நடத்துகிற யூனிட் டெஸ்ட்டுக்கு இன்னும் நம்ம வந்து கொஸ்டின் அவர்ஸ் டிஸ்கஷன் நடத்தலை, விட்டுருங்க அது இருக்கட்டும். ஏன்னா இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, முதல்ல மாடல் டெஸ்ட் அதாவது முழு தேர்வு எழுதுவதற்கு இப்போ நடத்தின பாடத்துக்கெல்லாம் நம்ம தயாருக்கு வந்துட்டோமா? ஏன்னா இப்போ ஒரு சில யூனிட்டை தவிர மற்ற யூனிட்டெல்லாம் நம்ம ஓரளவுக்கு பிஜியை பொறுத்தளவு எல்லா யூனிட்லேயுமே நம்ம ஓரளவுக்கு தேர்வு வந்து ஒரு சஃபிஷியண்டாக எழுதியிருக்கோம். ரொம்ப அதாவது வந்து ரொம்ப சஃபிஷியண்டாக அதாவது வந்து ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய அளவில் நம்ம தேர்வு எழுதியிருக்கோம். அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் நம்ம நேரடியாக மாடல் தேர்வுக்கு போயிடுவோம். அப்புறம் யூனிட் வைஸாக நேரடியாக வரும்போதும் நம்ம வந்து அதை எப்படி டிஸ்கஷன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். எக்ஸப்ட் பரமக்குடி சென்று மட்டும்தான் இப்போ வந்து பரமக்குடியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்குது. அந்த பகுதியில் என்ன கவர் பண்ணாமல் இருக்குது, ஒருவேளை அவங்களுக்கு அந்த பகுதியில் முடிச்சுட்டு நம்ம மாடல் டெஸ்ட் நடத்துகிறதா இருந்தால் ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை அப்படி இல்லைன்னா சிட்டிஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த தேதியில் நம்மளுக்கு முடிஞ்சிடும். அப்படி இல்லைனா 15ஆம் தேதி வரைக்கும் போகும். 15ஆம் தேதிக்கு பின்னாடி கண்டிப்பாக மாடல் டெஸ்ட் மேக்ஸிமம் 15 to 18 அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு மாடல் டெஸ்ட் தொடங்குது. அதனால் நீங்கள் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஒரு அந்த மாடல் டெஸ்ட் முடிஞ்சோடனே அடுத்த நாளே உங்களுக்கு ஈவினிங் வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். 3 hours எப்போதும் போல் எக்ஸாமினேஷன் 3 hours தான். கரெக்டாக எக்ஸாம்லாம் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதும்போது கரெக்டாக ப்ராப்பராக வந்து அந்த டைம் ஒதுக்கிட்டு அந்த டைம் தான், அந்த டைமுக்கு பின்னாடி நான் இந்த டைத்தில் பண்ண முடியலை, எனக்கு ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்றது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி எழுத முடியாதவங்க நேராக கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனுக்கு வந்துக்குங்க. ஸோ அதனால் வந்து தேர்வை பொறுத்தளவு தயாராகிறதுக்கு இப்போ எப்படி ஒவ்வொரு நாள் தேர்வுமே நாம் வந்து டிஆர்பி எக்ஸாமினேஷன் கால் ஃபார் பண்ணி எக்ஸாமினேஷனில் போய் எழுதுகிற மாதிரிக்கவே அந்த மாதிரிக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறணும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கு பின்னால் சில கோஆர்டினேட்டர்ஸ் உங்களுக்கான அறிவிப்புகளை சொல்லுவாங்க. அது என்னன்றது உங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ்கிட்ட கேட்டுக்குங்க. யாரெல்லாம் தேர்வு எழுதுவதற்கு எலிஜிபிலிட்டி அப்படின்றத சொல்வார். அந்த எலிஜிபிலிட்டியில் வர்றவங்க தான் தேர்வு எழுதுவதற்கு உள்ளே வருவாங்க. அவங்களுடைய உங்களுக்கு மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும் தேர்வு. அதற்கு பின்னால் வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்லையும் அவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும். அதனால் அதற்கு இப்போ தயாராகிடணும். நம்ம பொறுத்தளவு இப்போதைக்கு ஒரு 80% அதாவது 90% சப்ஜெக்ட்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ எஜுகேஷன் சைக்காலஜிலையும் இன்னும் நம்மளுக்கு ஒரு 3 யூனிட்டுக்குள்ளே தான் இருக்குது. 5 யூனிட்டோ 6 யூனிட்டோ நம்ம முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். 5 யூனிட் நினைக்கிறேன் மேக்ஸிமம். இன்னொரு 3 யூனிட்ஸ் நமக்கு இருக்குது. அதனால் அந்த யூனிட்டும் இப்போ அங்கங்கே இருக்கக்கூடியதில் கொஞ்சம் இருக்குது. அது போக ட்ரைனிங் மெத்தடாலஜிலையும் ஸ்ட்ராட்டஜிஸ்லையும் இன்னும் ஒரு சில பகுதிகள் விடுபட்டு போன பகுதிகளில் இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா என்ன அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விடுதல் பகுதிகள் இருக்கின்றது. அந்த விடுதல் பகுதி அது மாதிரி சாம்பிளிங்கில் இன்னும் கொஞ்சம் சில விடுதல் பகுதிகள் இருக்கின்றன. முழுசாக கவர் பண்ணியிருக்கோம். பட் என்ன சில சில விடுதல் பகுதி இருக்குது, அந்த விடுதல் பகுதியில் நம்ம கவர் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் நம்மளுக்கு ஒரு 15ஆம் தேதியிலேருந்து வச்சுங்க டெஸ்ட் தொடங்குது அப்படின்றது வச்சுங்க. அந்த 15க்குள்ளே நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தேர்வுக்கு தயாராகிடுவோம். ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ஸோ இன்றைய தினம் நம்மளுக்கு பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா மிஸ்யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ். இந்த மிஸ்யூசஸ் ஆஃப் ட்ரக் அப்படின்னா ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரக்கினுடைய அதாவது டோப்பிங்கினுடைய எத்திக்ஸே என்ன அப்படின்னு பார்த்தோம். அந்த ட்ரக்கினுடைய எத்திக்ஸே என்னன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய அத்லெட்டை தான் ப்ரிவெண்ட் பண்ணணுமே தவிர ட்ரக்குக்கு வின்னர் வின்னிங்கை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ட்ரக் என்பது வந்து என்ன அப்படின்னு பார்த்தனா அவங்களுக்கு நிறைய சைட் எஃபெக்ட். இன்னைக்கு நீங்கள் பாடம் படிக்கும் போது இவ்வளவு சைட் எஃபெக்ட் இருக்கா ட்ரக்ஸில்? ஏன்னா நம்மளுக்கு வந்து வடா என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி ஒன்று இருக்கு. அதுதான் வந்து 1999ஆம் ஆண்டில் முதன் முதல்ல அந்த வடா ஸ்டார்ட் பண்ண ஆண்டு November 24th நினைக்கிறேன் ஐ திங்க் அது பின்னாடி சிலையில் வரும். ஸோ அது வந்து அந்த வடா இன் 1999 ஸ்டார்ட் பண்ணப்பட்டு November 24th ஸ்டார்ட் பண்ணப்பட்டு அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டோப்பிங்லாம் என்னென்ன கேட்டகரிக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து வேர்ல்ட் லெவலில் ஒரு பாடியாக அவங்க கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி நம்மளுடைய இந்தியாவில் ஐ திங்க் வந்து ஒரு 2005 அந்த அரவுண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா நடா அப்படின்றது வருது. இது வந்து நேஷனல் லெவல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதாவது டோப்பிங்கை டெஸ்டிங் பண்ணக்கூடிய நேஷனல் லெவல் ஒரு ஏஜென்சி. அப்போ இந்த ஏஜென்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரக்ஸை வந்து அவங்க வந்து வகைப்படுத்துகிறாங்க இந்தந்த கேட்டகரியில். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் S1 S1லேருந்து S9 வரைக்கும் என்ன கேட்டகரி, S1 கேட்டகரியில் வரக்கூடிய ட்ரக்ஸ் என்னென்ன ட்ரக்ஸ் வருது, S2ல வரக்கூடிய கேட்டகரி என்னென்ன வருது, S3ல என்ன வருது அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக அவங்க கேட்டகரிஸ் பண்ணுறாங்க. அந்த கேட்டகரி பண்ணது போக அதுக்கடுத்து அடிஷ்னல் கேட்டகரியாக சில கேட்டகரிஸ் பண்ணுறாங்க.
அந்த கேட்டகரியையும் நம்ம வந்து எப்படி வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர்ஸ் வந்து எப்படி ஆக்சிஜன் டோப்பிங் பண்ணுறாங்க, எப்படி ஹீமோக்ளோபின் டோப்பிங் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து கொஞ்சம் விரிவாகவே நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிறோம். ட்ரக்ஸை பொறுத்தளவு கேட்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையுமே ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் சிலபஸ் இது வரைக்கும் நான் நடத்துனது வேறு மாதிரி நடத்திருப்பேன். ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே வாட் இஸ் மீன் பை எர்கோஜெனிக் எய்ட்ஸ், எர்கோஜெனிக் எய்ட்ஸ் மீன்ஸ் எனி சப்ஸ்டன்ஸ் தட் இன்க்ரீஸ் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி அத்லீட்ஸ். ஆனால் அந்த அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து மேபி வந்து நியூட்ரிஷனாக இருக்கலாம், மேபி ஆன் ஃபார்மலாஜிக்கல் மெடிசினாக இருக்கலாம், அப்படி மேபி ஆன் வந்து அது அது என்ன கேட்டகரிகளில் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மெக்கானிக்கல் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். இப்போ சாதாரண பார்த்தபோது சைக்கிளிங் ஓட்டக்கூடியவன் சைக்கிளிங் வரக்கூடியதில் அவன் ஒரு அட்வான்டேஜ் எடுப்பான், அவனுடைய ஹெல்மெட் என்னென்னா இப்படி இப்படி கிராஸாக இருக்கும். ஸோ இந்த ஹெட் விண்டு வரும்போது என்னாகனா இதில் பட்டு இப்படி போகும், இன்கேஸ் இந்த இது ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா இப்படி போடும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸிங் தி எக்யூப்மெண்ட். பட்டு நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த வடா வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறான், இது இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் அப்படி தான் பார்த்தோம். ஸ்டிமுலன்னா என்ன, நியூட்ரிஷனில் வரக்கூடியது என்ன அப்படின்லாம் பார்த்தோம். காஃபி ஓபியம் இதெல்லாம் பற்றி என்ன ப்ரீவியஸ் இயரில் பார்த்தோம். இப்போ என்டையர்லி நம்ம ப்ரீவியஸ் இயரில் பார்த்ததே இது கிடையாது. இந்த தடவை இந்த தடவை என்டையர்லி டிஃப்ரெண்ட் லேட்டஸ்ட்டு என்ன கொஸ்டின்ஸு கேட்குறாங்கனாலும் இந்த கேட்டகரிக்குள்ளே இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். அப் டு டேட்டில் இருக்கக்கூடியவங்க டோப்பிங்கில் உள்ளே போனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு டோப்பிங்கில் ஒருத்தர் கொஸ்டின் எடுக்கிறார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக அதை பற்றி நல்லா தெரிஞ்சவர் மட்டும் தான் டோப்பிங் எடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த பகுதியில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த வடா வடா அப்படின்னா என்ன, வடாவுனுடைய அப்ரிவேஷன்ஸ் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஏரியா இதில் இருக்குது அப்படின்னா யூனிட் நம்பர் 15 ஏற்கனவே நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் அண்ட் நேஷனல் காம்படிஷனை பொறுத்தவரை ஒரு சில காம்படிஷன்ஸ் பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் யோகாசனா அண்ட் இட்ஸ் வேல்யூஸ். ஸோ இதில் இல்லை, ஓகே இந்த யூனிட்ல இல்லை, அது வேற யூனிட்ல வருது, ஏதோ தவறாக இந்த ஸ்லைடு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வடா அப்படின்னா என்ன, வடா அப்படின்றதுக்கு முதல்ல அப்ரிவேஷன் தெரிஞ்சுங்க, WADA. நான் ஸ்லோவாகவே போகிறேன், நீங்கள் முதல்ல எழுதிக்கிங்க நோட்ஸில். வடா அப்படின்றது வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி, வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. ஸோ வடா மீன்ஸ் அப்ரிவேஷன்ஸ் எழுதிக்கிறேங்க ஃபஸ்ட்டு. தென் வடா என்ன சொல்லுது, அப்புறம் நடா என்ன சொல்லுது அப்படின்றது ஒன் பை ஒன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி, வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி இஸ் எ ஃபவுண்டேஷன் இனிஷியேட்டட் பை தி இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி. ஸோ இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி பேஸ்டு இன் கனடா, டு ப்ரொமோட் தி கோஆர்டினேட் அண்ட் மானிட்டர் தி ஃபைட் அகேன்ஸ்ட் தி ட்ரக் இன் ஸ்போர்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து கோச்சஸ் அதாவது வந்து கோச்சஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த ட்ரக்ஸை பற்றி அவேர்னஸ் கிடையாது. முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டிமுலண்ட்டோ இல்லை ஒரு ஏதோ ஃபார்மசூட்டிக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய சில ட்ரக்ஸோ வாங்கி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கூடுது அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வாங்கி ஒரு பிஇடியாவோ இல்லை ஃபிசிக்கல் டாக்டர்ஸோ இருப்பாங்க, அவன்கிட்ட நல்ல அத்லெட் இருந்தால் அவனை மோட்டிவ் பண்ணுவாங்க இந்த விஷயத்தை. ஒரு சில பேர் அப்படி மோட்டிவ் பண்ணும்போது அவனுடைய ஃபீச்சர்ஸை நம்ம பார்க்கணும். முதல்ல நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம் கிடையாது, அந்த பையனுடைய வாழ்க்கையை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்காம நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றது ஒரு சஃபிஷியண்டான விஷயம் கிடையாது. ஸோ இப்போ இந்த வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் இது வந்து கனடா பேஸ் பண்ணி தான், இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸே இதுக்கு வந்து கனடாவில் தான் இருக்குது. ஸோ இது வந்து இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மேன்ட்ரில் அப்படின்ற இடத்துல கனடாவில் தான் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது. இதனுடைய தற்போது அந்த பிரசிடெண்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, கிரேக் ரீடி என்பவர் தான் தற்போது இருக்கக்கூடிய அதனுடைய பிரசிடெண்ட், அதனுடைய தற்போது இருக்கக்கூடிய பிரசிடெண்ட்.
தற்போது இருக்கக்கூடிய பிரசிடண்ட். ஓகே, அடுத்து ஃபவுண்டர். இதனுடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இவரு இதனுடைய ஃபவுண்டர் டிக் பவுண்ட் அப்படின்றவர் தான் இதனுடைய ஃபவுண்டர். இந்த வடா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆர்ஜின் பண்ணவர் யாருன்னா இந்த டிக் பவுண்ட் அப்படின்றவர். ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ எப்போ வடா வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன், அதாவது அதனுடைய எப்போ தொடங்கப்பட்டது, எப்போ வந்து ஆர்ஜின் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 10th November 1999. நான் முதல்ல சொன்னபோது 24th November சொன்னது வந்து தப்பாக சொல்லிட்டேன், அது வந்து வடா நடான்னு நினைக்கிறேன் அது. ஸோ அதனால் வந்து அதை மாற்றிக்கிங்க. ஸோ 10th November 1999 1999 நவம்பர் 10th தான் இந்த இது வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் அப்படின்றது அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி டோப்பிங் இன் ஸ்போர்ட்ஸ், ஆன்டி டோப்பிங் இன் ஸ்போர்ட்ஸ். ஸோ ஆன்டி டோப்பிங் இன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது தான் அதனுடைய அதாவது அதனுடைய இதனுடைய பர்பஸ் எதுக்காக தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா டோப்பிங் அகேன்ஸ்ட் வந்து பண்ணணும் அப்படின்றக்காக தான் டோப்பிங் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணப்பட்டிருக்கு. இருங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. யாரும் அன்வான்ட் பர்சன்ஸ் உள்ளே இருக்காங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வடா அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வடா டியூட்டி இஸ் மானிட்டரிங் தி ஆன்டி டோப்பிங் ஆக்டிவிட்டீஸ் வேர்ல்டு வைட் டு என்ஷூர் தி ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி கம்ப்ளைண்ட்ஸ் வித் தி வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் கோட். இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இதனுடைய மானிட்டரிங் என்ன அப்படின்னா ஆன்டி டோப்பிங் வேர்ல்டு வைடாக ஆன்டி டோப்பிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது வந்து ட்ரக்ஸ் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எதிராக அவங்களுடைய இது வரும்போது அதை பற்றி ப்ராசஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை ஃபுல்லாக இவங்க தான் பண்ணுறாங்க. The document harmonizing the anti-doping rules in all sports and all countries by the International Sports Federations. So International Sports Federation and National Anti-Doping Agency. In the rendu per, adha National Anti-Doping Agency and also International Sports Federation, ivungaloda combined ah da enna pandranga ella country la irukkuri ivungaloda in the world wide vandu vada vandu connect aayi adu moolama vandu in the anti-doping agency vandu avanga irundhu seyalpadranga ovvor competition ayum andha maarike seyalpadranga. அடுத்து பார்த்தோன்னா நடாஸ் அண்ட் வடாஸ். நடாஸ் அப்படின்றது நம்மளுடைய இந்தியா லெவலில் ஆரிஜினான ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி, ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. ஸோ இப்போ நடா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி இஸ் தி நேஷனல் ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கண்ட்ரோலிங் அண்ட் மானிட்டரிங் த யூஸ் ஆஃப் டோப் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா. த யூஸ் ஆஃப் டோப்ஸ் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா. இந்தியா லெவலில் நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து இது பண்ணுறதுனுடைய இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நடாஸ் தான் வந்து வருது. ஓகே, நடா டீல்ஸ் வித் அடாப்டேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆன்டி டோப்பிங் ரூல்ஸ் அண்டு பாலிசிஸ் அவங்க தான் ரூல்ஸ் அண்ட் என்ன வடா அதாவது வடா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்களோ அந்த வடா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணது அந்த ரூல் பேஸ் பண்ணி நம்மளுடைய நடா என்பது செயல்படுறாங்க. ஸோ இது நேஷனல் லெவல் நம்மளுடைய இந்தியாவில் ஆரிஜின் ஆனது. ஓகே, இதெல்லாமே டோப்பிங் ஏஜென்சி சம்மந்தம். இதுதான் நம்மளுடைய அந்த எம்பளம், அதாவது இந்தியனுடைய நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சியுடைய எம்பளம் வந்து இதுதான். ஸோ இந்த நேஷனல் நடா அப்படின்றது என்ன அதனுடைய அப்ரிவேஷன்ஸ் பார்த்துக்குங்க, நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. ஸோ வடா நடா ரெண்டும் கரெக்டாக தெளிவாக இருக்கு. அது வேர்ல்டு வைட், அது வந்து கனடாவில் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அதனுடைய பிரசிடென்ட் யார், அதை யார் ஃபவுண்ட் பண்ணால், எந்த டென்த்து வந்து தொடங்கப்பட்டது 1999 அப்படின்றது மறக்கக்கூடாது. ஸோ அதே சேம் திங் இன் நடா பார்க்கும்போது அதனுடைய சிஇஓ அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோன்னா நவீன் அகர்வால் அப்படின்றவர். இன் June 2016 இந்த நவீன் அகர்வால் தான் இப்போ வந்து நடாவினுடைய சிஇஓவாக இருக்கார். அடுத்து அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா நியூ டெல்லியில் தான் நம்மளுக்கு வந்து இந்த நடாவினுடைய இது இருக்குது. அடுத்து சேர்மன் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் அஃபேர்ஸுக்கு கீழே தான் இது வருது. ஸோ சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் யூத் அஃபேர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க தான் நம்மளுக்கு வந்து அதில் தான் அவங்களுக்கு கீழே தான் அவங்க வருவாங்க. ஸோ அந்த மினிஸ்டர் தான் நம்மளுக்கு இந்த நடாவினுடைய சேர்மனாக இருப்பார். அடுத்து அதனுடைய மோட்டோ என்ன அப்படின்னா பிளே ஃபேர், அதாவது வந்து பிளே ஃபேர்னா உண்மையிலே வந்து இந்த டோப்பிங் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்றது அவேர்னஸ் இல்லாமல் நிறைய பேர் பண்ணுவாங்க.
வாத்தியார் சொல்றாரு அப்படின்றக்காக ட்ரக்ஸ் எடுத்துக்கிறோம். ஆனால் அதனுடைய இப்போ நீங்கள் சிவியாரிட்டி என்னன்னு பாருங்க. இன்கேஸ் நிறைய அதனுடைய சைட் எஃபெக்ட் நெர்வர் சிஸ்டம் போயிடும். அதே மாதிரி இப்போ ஒரு படத்தில் கூட நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து என்ன படம் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க ட்வின்ஸ் மாதிரி நடிச்சிருப்பாங்க சூர்யா. அந்த படத்தில் கூட ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கெல்லாம் இது பண்ணி அவங்களுக்கு வந்து பிரச்சனை வருதுன்னு காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. அதே சேம் திங் தான் ஸ்கூல் லெவல்ல எல்லாம் டோப்பிங் மேக்சிமம் இல்லாட்டா கூட நான் ஒரு முறை வந்து ஒரு ஸ்டேட் மீட்டுக்கு வந்து சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடக்கும்போது போயிருந்தேன். அப்போ தான் எனக்கு வந்து ஒருவேளை டோப்பிங் எது யூஸ் பண்ணுவாங்கடா அப்படின்றக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அங்கே எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம வந்து ஆர்டிஎஸ் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அந்த பகுதியில் போகும்போது அந்த சைடில் வந்து வார்ம் அப் ஏரியா பக்கம் போய் பார்த்தேன். அங்கே பார்த்தோம்னா நிறைய நீடில்ஸ் கிடந்துச்சு. ஸோ அந்த நீடில்ஸ் அவனுக்கு தெரியாது. ஏன்னா வந்து பிளேயருக்கு வந்து என்ன தெரியும், இதனுடைய சைட் எஃபெக்ட் தெரியாது. இன்னைக்கு நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன், எனக்கு இன்றைக்கி இன்ஜெக்ஷன் போட்டால் இது பெர்ஃபார்மன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விழிப்புணர்வு இல்லாமல் செய்வாங்க. அதனால தான் வந்து நிறைய ஏதாவது நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் முக்கியமே கிடையாதுங்க. ஏஜ் தப்பான ஏஜை கொண்டு எங்கேயும் போய் விளையாட என்னுடைய சர்வீஸ்லேயே நான் வந்து கிட்டத்தட்ட 11 வருஷம் ஸ்கூல் எஜுகேஷன் சர்வீஸில் இருந்தேன். அந்த 11 வருஷம் இது வரைக்கும் ஒரு ஏஜ் பிராட் கூட நான் கூட்டிகிட்டு போனது. ஆனால் என் கிளாஸில் உள்ள ஒரு பையன் ஒருத்தனுக்கு ஏஜ் பாராகுது, அவன் 10th standard படிச்சுட்டு இருக்கான். 9th வரைக்கும் அவனுக்கு ஏஜ் இருந்துச்சு. அவன் பால் பேட்மிண்டன் பிளேயரு. அப்போ அந்த பையன் வந்து என்ன சொல்கிறான் சார், என்னுடைய பேர்லே கார்த்திக்ன்ற பேரில் 9th ஒருத்தர் இருக்கா சார், அவனை பேரை போடுங்க அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு வந்து சொல்லித்தரான். அப்போ நான் கேட்டேன், இது யாரா உனக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லி, இது மாதிரி தான் சார் ஏற்கனவே இருந்த சார் செய்வார். அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை. இதெல்லாம் வந்து வந்து என்னமோ நம்ம என்ன நம்மளுக்கு என்ன கிரீடம் தூக்கி கொடுக்க போகிறாங்களா என்ன, கிரீடம் தூக்கி தலையில் மாட்ட போகிறாங்களா என்ன. அவன் பெர்ஃபார்மன்ஸ் கூட்டி போகிறான், பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறான், அவ்வளோதான். நம்ம வந்து வி ஆர் ஆல் ஒன்லி தி ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ். அதாவது நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையே நம்ம சொல்ல வேணாம், பட் ட்ரெயின் பண்ணி டீமை கூட்டிட்டு போறோம் அவ்வளவுதான். வி ஆர் நாட் கோச். நம்ம அவனை வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோன்னு தான் நம்மளுக்கு சேலரி கொடுப்பாங்க அப்படி. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், நம்மளுடைய நாலேஜ் என்ன இருக்கும் அதை பண்ணணுமே தவிர பையனை வந்து தப்பா கைட் பண்ணக்கூடாது. அதுதான் ஸோ நேஷனல் ஆன்டி. அப்ப அந்த பையன் சொன்னதை பார்த்துட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அதை பார்த்து வாத்தியார் மேல இருந்து மரியாதைக்குள்ள போச்சு. நம்மளுக்கு என்ன ஏஜ், எந்த ஏஜ் ஆனா அந்த ஏஜ் பையன் அவன் வாடா அண்டர் 14 வாய்ப்பு அவ்வளவுதான். ஸோ இந்த நேஷனல் ஏஜென்சியை பொறுத்தளவு நம்மளுக்கு வந்து நடாவை பொறுத்தளவு என்ன எப்போ வந்து இது வந்து ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதில் ஃபவுண்டர் பார்க்கும்போது டிக் பார்த்தோமா, அவர் தான் வந்து அதை ஃபவுண்ட் பண்ணது வடாவை ஃபவுண்டர். இங்கே வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதனுடைய ஃபவுண்டரு. ஸோ எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா 2005 November 24 நோட் பண்ணிங்க. ஸோ இதுதான் வந்து நடா வடா அப்படின்றத பற்றி பேசுறது. அதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் கேட்டாலும் இந்த மாதிரிக்கு நீங்கள் ஆன்சரிங் பண்ணுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நடா பொதுவாக இது வந்து ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி தான் சரியா. என்ன வடாவா இருக்கட்டும் நடாவா இருக்கட்டும், ஏன்னா வடா என்ன சொல்லுதோ அதை நடா பின்பற்றணும் அவ்வளோதான். நேஷனல் ஏஜென்சிக்குள்ள ஆன்டி டோப்பிங் ஏஜென்சிக்குள்ள அதை தான் பின்பற்ற போது. ஸோ இதனுடைய பிரைமரி நடாவனுடைய பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி இஸ் கமிட்டட் டு மேக் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் டோட்டலி டோப் ஃப்ரீ அண்ட் டு ப்ரொமோட் தி எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் கிரியேட் தி அவேர்னஸ் அமாங் தி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். ஸோ என்ன பண்ணுறா பாருங்க, அதாவது டு மேக் தி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் டோட்டலி டோப் ஃப்ரீ, டோப்பிங் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம இந்தியாவை ட்ரெயின் பண்ணணும். டோப்பிங்கே யூஸ் பண்ணாமல் நம்ம வரணும். ஸோ டோப் ஃப்ரீ, டோப் ஃப்ரீ அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அது மாதிரி அந்த டோப்பை யூஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம வந்து அதை கிரியேஷன்ஸ் கொண்டு வரணும். டு ப்ரொமோட் தி எஜுகேஷன், யாருக்கு டு ப்ரொமோட் தி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அண்ட் ஆல்சோ ஏ கிரியேட் அவேர்னஸ் அமேங் தி ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு முதல்ல இந்த டோப் அப்படின்றது என்ன அப்படின்னா பயங்கரமான சைட் எஃபெக்ட் இருக்குது அப்படின்ற விஷயத்த முதல்ல அவங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லணும். முதல்ல நிறைய பெரிய பெரிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, நான் பெயர் சொல்ல விரும்பலை, பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய சில இன்ஸ்டியூஷன்லாம் டோப்பிங் வந்து நிறையா பசங்க பயன்படுத்துவாங்க. நீங்கள் ட்ரக்ஸ் வந்து வாதியில் போய் கேட்க தேவையில்லை, பையன் யூஸ் பண்ணுவான். அவள் வாதியில் தெரியுதோ தெரியலையோ, அப்போ அவனுக்கு எப்படி அந்த டோப் தெரிஞ்சிச்சு? ஏன்னா இன்னைக்கு நார்மலாக நம்ம ஃபார்மசூட்டிக்கலில் யூஸ் பண்ணக்கூடிய சில டேப்லெட்ஸ்லாம் பார்த்தோம்னா அதிலே டோப்பிங் இருக்கும். அதெல்லாம் இப்போ அந்த கேட்டகரியில் வரும். ஸோ இப்போ பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டு இம்ப்ளிமெண்ட் தி ஆன்டி டோப்பிங் ரூல்ஸ்
என்ன வந்து வடா ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கானோ மேட் பை தி வடா வடா என்ன ரூல் ஃப்ரேம் பண்ணிருக்கானோ அதை வந்து என்னன்னா அண்ட் டு அச்சீவ் தி கம்ப்ளைண்ட்ஸ் பை ஆல் ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் இன் தி கண்ட்ரி. ஸோ அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு கேமுக்கான அசோசியேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மூலமாக நம்ம கண்ட்ரி லெவலில் நம்ம வந்து அந்த ரூலை வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ண வைக்கணும். ஒன்று தென் நெக்ஸ்ட் டு ப்ரொமோட் தி டோப் ஃப்ரீ ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் இன் இந்தியா. அதாவது டோப்பிங் இல்லாமையே நம்ம ஸ்போர்ட்ஸில் பங்கு பெற டோப்பே இருக்கக்கூடாது. டோப் ஃப்ரீ சொல்லுவாங்க, டொபாக்கோ ஃப்ரீ ஜோன் சொல்லுவாங்கல்ல, டொபாக்கோ ஃப்ரீ ஜோனா அந்த ஜோனில் டொபாக்கோவே யூஸ் பண்ண மாட்டாங்க. சில கல்வி நிறுவனங்கள்லாம் இத்தனை கிலோமீட்டருக்குள்ள டோப்பிங் இது விற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து டொபாக்கோ ஃப்ரீ ஜோன் போட்டிருப்பாங்க, புகையிலே இந்த நிறுவனத்திற்குள் தடை செய்யப்பட்டிருக்கிறது, பயன்படுத்தப்படாது அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இங்கே வந்து என்னன்னா டோப்பிங் ஃப்ரீ அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் இந்தியாவுடைய கல்ச்சர் இந்தியனுடைய கலாச்சாரத்தை பொறுத்தளவு பொதுவாக நம்ம வந்து டோப்பிங் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத ப்ரொமோட் பண்ண வேண்டியது இதனுடைய பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸாக நடாவுனுடைய பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் டு ப்ரொமோ இதே இது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க நேச்சுரல் வேர்ல்டு வைடு வடவனுடைய இது வந்து வேர்ல்டு வைடு வந்து அது மாதிரிக்காக ஒரு ப்ராசஸ் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் டு ப்ரொமோட் தி எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் அவேர்னஸ் ஆன் பேண்ட் ட்ரக் இன் இந்தியா. டு ப்ரொமோட் தி எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் அவேர்னஸ் ஆன் பேண்ட் ட்ரக்ஸ் இன் இந்தியா. ஸோ எஜுகேட் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும், அவேர்னஸ் பண்ணணும், என்னென்ன ட்ரக்லாம் பேன் பண்ணியிருக்காங்க, அந்த ட்ரக்லாம் யூஸ் பண்ண சில பேர் தெரியாமல் அவன் வந்து ஒரு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கும், அவன் சில ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவான், அந்த ட்ரக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்து யூரின்ல வந்து அவுட் புட்டில் வரும். ஸோ அதனால் அதுவே வந்து என்ன அப்படின்னா ஒரு கேட்டகரிக்குள்ள வரும்போது அவனுக்கு ட்ரக்ஸ் அது ட்ரக்ஸ்னே அவனுக்கு தெரியாது. ஸோ அப்போ அந்த அவேர்னஸை நம்ம அவங்களுக்கு கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பொருள்கள்லாம் நம்மளுக்கு தடை செய்யப்பட்டிருக்குப்பா, அதனால் நம்ம இது யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு சில இது வந்து அந்த டோப்பிங் ஏஜென்சிக்கில் வந்தாலும் சில பேருக்கான ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் அவங்க கொடுக்குறாங்க. சரியா, ரைட், ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் டோப்பிங்கை பொறுத்தளவு எத்தனை கேட்டகரிக்குள்ளே உள்ளே வர்றாங்கன்னு பாருங்கள். டோப்பிங்கை பொறுத்தளவு மொத்தம் வந்து நல்லா கேட்டுங்க. இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பான் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ S1 கேட்டகரியில் இருக்கக்கூடிய டோப்பிங் என்ன? S1 கேட்டகரியில் அனபோலிக் அண்ட் ஆண்ட்ரோஜெனிக், அனபோலிக் அண்ட் ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸ், அனபோலிக் அண்ட் ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்டுகள் இது வந்து S1 கேட்டகரியில் வரக்கூடிய ட்ரக்ஸ். அப்போ நீங்கள் முதல்ல இந்த S1லேருந்து S9 வரைக்கும் இருக்கக்கூடிய இதில் என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன ட்ரக்ஸ் இருக்குன்னு முதல்ல தெரியணும். இப்போ S3ல கேட்குறான் அப்படின்னா S2 அப்படின்னு வச்சுக்கலாம், ஹார்மோன்ஸ் அண்ட் ரிலேட்டட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து S3 அப்படின்னு பார்த்துங்களேன், பீட்டா டூ அகோனிஸ்டுகள். அதே மாதிரிக்கு வந்து S4 அப்படின்னா ஹார்மோன் அன்டகோனிஸ்டு அண்டு மாடுலேட்டர்ஸ். தென் S5 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா S5 வருது டயூரிட்டிக்ஸ். ஸோ இது வந்து பொதுவாக யூரின் அவுட்புட் ஆகிறது வெயிட் லாஸருக்காக வெயிட் லிஃப்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது அண்ட் அதர்ஸ் மாஸ்கிங் ஏஜென்சி. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஸ்டிமுலண்ட். இது வந்து பொதுவாக ஸ்டிமுலண்ட் அப்படின்னாவே நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது, அதுவும் குறிப்பாக வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை தூண்டக்கூடிய விஷயம், இது வந்து ஸ்டிமுலண்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி நர்கோட்டிக்ஸ். நர்கோட்டிக்ஸ் அப்படின்றது S7 கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய ஒரு 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 டோப்பிங் ஏஜென்சி. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி S8 கன்னபினாய்டு அப்படின்றது வந்து S8 வரக்கூடிய ஒரு கேட்டகரி. தென் லாஸ்ட் வந்து குளுக்கோ கார்டிகாய்டு எங்கே படிச்சிருக்கோம், அட்ரினல் கிளாண்டில் செக்ரேட் பண்ணக்கூடிய குளுக்கோ கார்டிகாய்டு, மினரோ கார்டிகாய்டு இதெல்லாம் வந்து இதில் வரக்கூடியது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த டோப்பிங்கில் வந்து S1 to S9 வரைக்கும் இருக்கக்கூடிய கேட்டகரியில் என்ன உங்களுக்கு வந்து டோப்பிங் மொத்தம் வந்து 11 கேட்டகரி வந்து வடா வந்து ஐசோலேட் பண்ணுறான். இதில் ஒரு 9 கேட்டகரி வருதா. அடுத்து என்னன்னா இந்த P1 P2 இருக்கு பார்த்தீங்களா, இந்த பி அப்படின்ற கேட்டகரி வருது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கேட்டகரி. ஸோ 10 ஆயிருச்சா. அடுத்து எம் கேட்டகரி மெக்கானிக்கல் எஃபெக்ட்னு வரக்கூடிய எம் கேட்டகரி பார்த்தீங்களா, எம் கேட்டகரியில் ஃபுல்லாக அதில் சப் ஹெட்டிங்ஸ் வச்சுருக்கான், ஆனால் எம்மில் ஒன்று. ஸோ அப்போ வந்து 10-11 கேட்டகரி வடா வந்து ஐசோலேட் பண்ணுறான். அப்போ டோப்பிங் ஏஜென்சியில் வடா வந்து எத்தனை லிஸ்ட் அவுட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோன்னா, தெர் ஆர் செவன் கேட்டகரி இன் டோப்பிங்ஸ். அதில் பார்த்தோம் அப்படின்னா செவன் கேட்டகரி இன் டோப்பிங்கில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அடுத்த டோப்பிங் ஏஜென்சியில் வரும்போது P1 and P2 பார்த்தோன்னா P1 என்ன வருது அப்படின்னா ஆல்கஹால் வருது, அதுக்கடுத்து அதில் P2 பீட்டா பிளாக்கர்ஸ். ஸோ இதில் நம்ம போன முறை படிக்கும்போது இந்த பீட்டா பிளாக்கர்ஸை பற்றிலாம் லைட்டாக நம்ம படிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன்.
அடுத்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து M1ல பார்க்கும்போது என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஆக்சிஜன் டிரான்ஸ்ஃபர். இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் வந்து ஹீமோக்ளோபினுடைய கண்டென்ட்டை ரைஸ் அப் பண்ணுறது, லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர் யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து M1 கேட்டகரியில் வருது. அப்போ ஒவ்வொரு கேட்டகரியில் என்ன வருதுன்றது முதல்ல தெரியணுப்பா. அடுத்து M2ன்றது கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் மேனிப்புலேஷன்ஸ், அதாவது வேதியியல் பொருள்கள் மூலமாகவும் உடல் ரீதியான சில மேனிப்புலேஷன் பண்ணுறது மூலமாகவும் அது வரக்கூடியது ஃபுல்லாக M2 கேட்டகரிக்குள்ள கொண்டு வரான். தென் லாஸ்ட் ஒன் இஸ் தி M3 அப்படின்றது ஜீன் டோப்பிங். சில சில ஃபாரின் கண்ட்ரிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜீன் டோப்பிங் பண்ணுறாங்க. ஜீன் என்பது என்ன அப்படின்னா, நல்ல அத்லீட்டினுடைய இப்போ வேர்ல்டு கிளாஸ் அத்லெட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஜீனை எடுத்து அந்த ஜீன் மாற்றம் செஞ்சு அந்த ஜீனில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஜீனை எடுத்து எந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு நம்ம அந்த பெர்ஃபார்மன்ஸ் வர வைக்கிறோமோ அந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு அந்த ஜீன் மாறிக்கு இருக்கக்கூடிய கோடிங் கொண்டு வந்து அதுக்கு வந்து ஜீன் டோப்பிங்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப அட்வான்ஸ், இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து பயங்கர, அதாவது வந்து இந்தியா லெவலில் ஜீன் டோப்பிங்லாம் கிடையாது பட் பொதுவாக எனக்கு தெரிஞ்சு. ஆனால் பட் அதர் கண்ட்ரியில் கொஞ்சம் நல்லா வளர்ந்த நாடுகள்லாம் பார்த்தனா அவன் ஜீன் டோப்பிங் டாமினேஷன் பண்ணுறான். ஏன்னா வந்து இப்போ சாதாரணமாக நம்ம வந்து ஒரு 100 மீட்டர் ரன் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, 100 மீட்டர் ரன்ல வந்து பிலோ 9 செகண்ட் அப்படின்றதே பொதுவாக வந்து பிலோ ஒரு 9 செகண்ட் ஆர் 8 செகண்ட் வருது அப்படி ஒரு ஈவெண்ட் பண்ண முடியுது அப்படின்னா இட் இஸ் நாட் ஃபிசியலாஜிக்கல் லிமிட் அப்படின்னே சொல்கிறான். இட் இஸ் நாட் பாசிபிள் அஸ் பர் ஃபிசியலாஜிக்கல் லிமிட்டேஷன்ஸு, லெஸ் தென் தி 8 செகண்ட் இஸ் நாட் பாசிபிள் இன் 100 மீட்டர் ரன்ஸ். பட் ஹவு இட் இஸ் அக்கர் பிகாஸ் ஆஃப் இஸ் சம் ட்ரெயினிங் எஃபெக்ட் ஆர் எனி திங் சம்திங் இஸ் தேர். பட் வி டோன்ட் டாக் அபவுட் திஸ் தீஸ் திங்ஸ் பிகாஸ் திஸ் இஸ் ஆன் எத்திஸ் வேல்யூ, எத்திக்கல் வேல்யூ. ஓகே, இந்த கேட்டகரி ஃபுல்லாக முதல்ல உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட சாட் பாக்ஸில் இப்போ கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் எதுன்னு கேட்டால் நீங்கள் ஆன்சரிங் பண்ணிடலாமா அப்படின்னா சாட் பாக்ஸில் எஸ்னா ஒய் அப்படின்னு லெட்டர் போடும். ஓகே, தேங்க்யூ. டோட்டல் கொஸ்டினில் சேட் பாக்ஸில் ஒருத்தர் கேட்டுக்காரு, லெவனான்னு கேட்டுக்காரு. கண்டிப்பாக லெவன் தாப்பா, லெவன். இதில் ஒரு S9 வரைக்கும் ஒன்று வருதா, S1 to S9 வந்து ஒரு 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 பார்ட். தென் நெக்ஸ்ட் வந்து அது 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 S1 to S9 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ P1 P2 வந்து ஒரு கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துருங்க. 2, 1, 10 ஆச்சு, அதுக்கடுத்து எம் வரக்கூடியது ஃபுல்லாக ஒரு கேட்டகரி. ஸோ 11 கேட்டகரிக்குள்ளே வந்து அவன் இது பண்ணுறான். நெக்ஸ்ட், இப்போ ஒவ்வொரு ட்ரக்ஸும் அந்த ட்ரக்ஸுக்கு கீழே என்ன வருது, அது என்ன ஃபிசியலாஜிக்கல் இது கொடுக்குது, அதனால என்ன உடம்புல நடக்குது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் டோப்பிங். டோப்பிங் யூஸ் பண்ணுறதுனால, போதைப் பொருள் யூஸ் பண்ணுறதுனால என்ன எஃபெக்ட் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து S1 கேட்டகரியில் வரக்கூடிய எதுக்கு பாருங்கள், S1 கேட்டகரியில் வர்றதில் S1 கேட்டகரியில் வரக்கூடியதில் அனபாலிக் ஏஜென்சி, அதுக்கடுத்து வந்து அனபாலிக் ஏஜென்சிக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து ஷார்ட்கட்டாக பார்த்தா AAS கேட்கலாம். AAS அதனுடைய அப்ரிவியேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா அனபாலிக் ஏஜென்சி, அதுக்கடுத்து வந்து அனபாலிக் ஏஜென்சி ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸ்ன்னு நீங்கள் சொன்னாலே போதும். சரியா, அகெயின் மறுபடியும் அனபாலிக் சொல்லலாம், ஏன்னா இது தனித்தனியாக பிரித்து சொல்கிறாங்க. அனபாலிக் ஏஜென்சி அப்படின்றது பார்க்கும்போது அனபாலிக் ஏஜென்சி அப்படின்னு சொல்கிறது என்ன சொல்கிறான், அதுக்கடுத்து அனபாலிக் ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸ்ன்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் சேர்த்து சொன்னாலும் பரவாயில்ல. இது ஃபஸ்ட் லெட்டர் வந்து அனபாலிக்கு குறிக்குது, செகண்ட் லெட்டர் வந்து ஆண்ட்ரோஜெனிக்கை குறிக்குது, தென் தேர்ட் லெட்டர் வந்து ஸ்டீராய்ட்ஸை மீன் பண்ணுது. ஸோ AAS அப்படின்றது வந்து அனபாலிக் ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்றது. ஓகே, தேர் ஆர் தி சப்ஸ்டன்ஸ் தட் ஹாவ் போத் அனபாலிக் அண்ட் ஆண்ட்ரோஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ரெண்டு அதில் இருக்குது, ஒன்று அனபாலிக் ப்ராப்பர்ட்டிஸும் அதில் இருக்குது, அதே மாதிரிக்கு ஆண்ட்ரோஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஆண்ட்ரோஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸ் போத் ரெண்டுமே அதில் இருக்குது. இப்போ அனபாலிக் மீன்ஸ் என்ன, அப்போ முதல்ல ரெண்டு தெரியும், அனபாலிக்னா என்னென்னு தெரியும்னா ஆண்ட்ரோஜெனிக்ஸ்னா என்னென்னு தெரியும். ஸோ அனபாலிக் மீன்ஸ் டிஷ்யூ பில்டிங். நீங்கள் வந்து ஒரு திசுவை அனபாலிக் மீன்ஸ் அப்படின்ற கொஸ்டின்ஸ் ஏற்கனவே கேட்டிருக்காங்கப்பா. அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ்ன்றது நம்ம இது வந்து எப்படி நம்ம உடம்புல என்னத்தை பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல டிஷ்யூவை வந்து பில்டிங் பண்ணும். அதாவது டிஷ்யூ பில்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, திசுக்களை வந்து உருவாக்குறதுக்கு. இப்போ பொதுவாக அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் யார் யூஸ் பண்ணுவோம், அப்போ பாருங்கள் மசில்ஸ் வந்து இது பண்ணணும், நல்லா கொண்டு வரணும் அப்படின்னா டிஷ்யூ பில்டிங் பண்ணக்கூடியவங்க யார் யார் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அதே மாதிரிக்கே இந்த ஆண்ட்ரோஜெனிக் அப்படின்றது என்ன வந்து மஸ்குலினைசிங் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா மாஸ்குலிசிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கும் வந்து இந்த அனபாலி ஆண்ட்ரோஜெனிக்னால வரக்கூடிய
எஃபெக்ட். ஸோ இப்போ ரெண்டையும் தனித்தனியாக நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அனபாலிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு பத்தியில, அனபாலிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு பாருங்க, அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அஃபெக்ட் தி ஆக்சிலேட்டட் க்ரோத் ஆஃப் தி மசில்ஸ் அண்ட் போன். ஸோ இது வந்து எதை போய் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய க்ரோத் ஆஃப் தி மசில் அண்ட் போன்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணுது. வைல் த ஆண்ட்ரோஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸ் மே அஃபெக்ட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் செகண்டரி மேல் செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சச் அஸ் ஹேர்ஸ்னஸ் அண்ட் டீப் வாய்ஸ். ஃபஸ்ட்டு திங் என்ன சொல்கிறான் வந்து, பர்டிகுலராக வந்து இந்த அனபாலிக் ப்ராப்பர்ட்டிஸில் இது பர்டிகுலராக என்ன பண்ணுது அப்படின்னா அஃபெக்ட் எதாவது அப்படின்னா க்ரோத் ஆஃப் தி மசில்ஸ் அண்ட் போன்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஆனால் ஒயில் த ஆண்ட்ரோஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்கோம் அப்படின்னு பார்த்தோம்னு அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை வந்து பாதிக்குது. ஸோ செகண்டரி செக்ஷுவல் மேர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஹேர்னஸ் அது மாதிரிக்கு வந்து ரொம்ப வாய்ஸ் வந்து டீப் வாய்ஸாக மாறுறது இதெல்லாம் வந்து இதனுடைய சைட் எஃபெக்டாக வரும். அடுத்து பார்த்தோன்னா இந்த அனபாலிக் ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸ் ஹேன் பி டெரிவ்டு ஃப்ரம் போத்து ரெண்டு டைப்பில் வந்து இந்த ஸ்டீராய்ட்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த ஏஏஎஸ்ன்றது ரெண்டு டைப்பில் பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து என்டோ எக்ஸோ அப்படின்னு வரும்போது என்டோ ஜெனோசிஸ்லி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நேச்சுரலாக இருக்கக்கூடிய சில ஏஏஎஸ்எஸ். பட் ஆர்டிஃபிஷியலாக அதை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து எக்ஸோ ஜெனோசிஸ், சரியா, எக்ஸோ ஜெனோசிஸ். ஸோ என்டோ ஜெனோசிஸ் அண்ட் எக்ஸோ ஜெனோசிஸ்ன்றது இட் இஸ் ஏ நேச்சுரல் ஒன் ஏஎஸ்ன்றது. பட் இட் இஸ் ஆர்டிஃபிஷியலி ஆர் சிந்தட்டிக் ஒன், சரியா, அதை வந்து ஆர்டிஃபிஷியல் நம்ம கிரியேட் பண்ணக்கூடியது. அடுத்து ஆஃப்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிங் ஆஃப் த அனபாலிக் ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸ் the formation of the protein is promoted in genital organs, skin, skeleton and muscles. நீங்க வந்து after administration of the anabolic androgenic steroids யூஸ் பண்ணினா the formation of the protein is promoted. அதுல இருக்க ப்ரோமோட்டின் ப்ரோமோட் பண்ணது என்ன பண்ணுதுன்னா genital organs-ஐயும் சரி skin-ஐயும் சரி, ஸோ ஸ்கெலிட்டன் அண்ட் மசில்ஸ். ஸோ அத்லெட்டுக்கு வந்து இதெல்லாம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னா இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிக்கான ஏஏஎஸ்ஸை எடுத்துக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இது ஆக்சுவலி வந்து இந்த ஏஏஎஸ் எடுத்தோம் அப்படின்னா என்ன உடம்பு நடக்குது அப்படின்னா இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் ஆகும், புரதம் உற்பத்தி ஆகும். அப்படி உற்பத்தி ஆகும்போது அது வந்து எஸ்பெஷலி இந்த ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் அதாவது செக்ஷுவல் கிளான்ஸ் இருக்குதுல செக்ஷுவல் ஆர்கன்ஸ் ப்ளஸ் ஸ்கின், தோல், ஸ்கெலிட்டன், எலும்புகள் மற்றும் மசில்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். ஆனால் அதுதான் பின்னாடி அதையே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அத்லீட் மே பி attempted to use the anabolic androgenic steroids to improve their physical and physiological level by reducing the associated fatigue and recovery of the biological capacity to train and compete at highest durations. இப்ப ஒரு ஹையஸ்ட் டியூரேஷன்ல லாங் டியூரேஷன்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியோ இல்லை ட்ரைனிங்கோ கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏஏஎஸ் எடுத்துக்கிற போது அனபோலிக் ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிற போது அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஃபிசிக்கலாக ஃபிசியலாஜிக்கலாக நல்லா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபெட்டிக் இல்லாமல் ஃபீல் பண்ணுவாங்க, வேகமாக ரெக்கவரி ஆவாங்க, பயாலஜிக்கலி வந்து ரெக்கவரி பீரியட்ஸ் வந்து ரொம்ப குயிக்காக ரெக்கவரி ஆவாங்க நார்மலாக ஆகுறத விட. ஸோ அப்போ வந்து கெப்பாசிட்டி டு ட்ரெயின் அண்ட் கம்ப்ளீட் தி ஹையஸ்ட் டூரேஷன்ஸ் அதிகமான நேரங்களை ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரிக்கு ஃபிசிக்கல் சரியாகவும் ஃபிசியலாஜிக்கலாகவும் நிறைய அவங்களுக்கு ஃபெட்டிக்கு ரெக்கவரி இதெல்லாம் வந்து குயிக்காக ஆகும், ஃபெட்டிக் வேகமாக ஆக மாட்டாங்க லாங் டூரேஷன் பண்ணும். ஸோ அதுக்காக அவங்க அந்த டோப் யூஸ் பண்ணுவாங்க. தென் இன் அன் இம்ப்ரெஷன் டு இன்க்ரீஸ் தி மஸ்குலர் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் தி சப்ஸ்டன்ஸ் ஆர் சம்டைம்ஸ் டேக்கன் பை தி அத்லேட் இன்வால்வ் இன் வெயிட் லிஃப்டிங் த்ரோயர்ஸ் அண்ட் அதர் ஸ்போர்ட்ஸ் இன்வால்விங் தி ஸ்ட்ரென்த் பேராமீட்டர்ஸ். அதாவது வந்து எஸ்பெஷலி இதை யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து பொதுவாக வந்து வெயிட் லிஃப்டர்ஸு, த்ரோயர்ஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரென்த் பேராமீட்டர்ஸ் இருக்கக்கூடியது ஜம்பர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் எதெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த டோப்பிங் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ கொஸ்டின் கேட்டால் என்ன கேட்பான், இந்த எஸ்ஒன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய வந்து அனபோலிக் ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடியவங்க யார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கலாம். ஒன்று இது எல்லா டோப்பிங்லையும் இதே கொஸ்டின் தான்ப்பா, அதை யார் யூஸ் பண்ணுவாங்க, அது நம்ம உடம்புல என்ன எஃபெக்ட் கொடுக்குது, அதனால சைட் எஃபெக்ட் என்ன வருது, இந்த மூன்று வரியில் தான் கொஸ்டின் இருக்குப்போம். எல்லா டோப்பிங்லையுமே நம்ம சொல்லக்கூடிய 11 டோப்பிங் வருது பற்றிலாம் இந்த 11 டோப்பிலையுமே இந்த கேட்டகரியில் தான் கொஸ்டின் சொல்லுவோம். அடுத்து
பார்த்தோம் அப்படின்னா இப்ப சைட் எஃபெக்ட் இந்த S1 கேட்டகரியில வரக்கூடிய அனபோலிக் ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸ் பத்தியில அதனுடைய சைட் எஃபெக்ட் என்ன பண்ண பாருங்கன்னா சைட் எஃபெக்ட் இஸ் அசோசியேட்டட் வித் அனபோலிக் ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சீரியஸ் அண்ட் ஆர் டிவைடட் இன்டூ ஜென்ரல் மேல் ஸ்பெசிபிக் அண்ட் ஃபீமேல் ஸ்பெசிபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரீஸ் தோல் கிரீஸ் ஸ்கின் அண்டு முகப்பொரு இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் இந்த இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு முகப்பொரு அதிகமாக இருக்கும் ஸ்கின் வந்து ஒரு மாதிரிக்க வந்து இது மாதிரிக்க ஸ்கிரீஸ் ஸ்கின் மாதிரிக்க மாறும் அடுத்து இன்ஃபர்டிலிட்டி மலட்டுத்தன்மை இப்போ ஆயிடுவாங்க இந்த டோப்பிங் யூஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து மலட்டுத்தன்மை ஆயிடுவாங்க பின்னாடி ஒரு குறிப்பிட்ட அளவுலலாம் அதிகமாக டோப்பிங் சின்ன குழந்தைகளுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு அப்படின்னா அவங்களாம் பின்னாடி வரும்போது அவங்களுக்கு நிறைய மலட்டுத்தன்மை இதெல்லாம் அவங்க தெரியாது அவனை முதல்ல நம்ம வந்து அவனை சேவ் பண்ணணுமே தவிர நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இல்லை ஸோ அடுத்து ஹைப்பர் டென்ஷன் இருக்கும் அடிக்கடி வேகமாக வந்து ஹைப்பர் டென்ஷன் ஆவாங்க லிவர் அண்டு கிட்னியை வந்து டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் லிவரும் கிட்னியும் கெட்டு போயிடும் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிடும் மால் ஃபங்க்ஷன் ஆகிடும் ஒழுங்காக ஒர்க் பண்ணாது அடுத்து அக்ரெசிவ் பிஹேவியர் இருக்கும் இது அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தோன்னா நிறைய அக்ரெசிவ் பிஹேவியரில் இருப்பாங்க தென் லாஸ்ட் வந்து டியூமர் வரும் சரியா புற்றுக்கட்டிகள்லாம் இருக்க பதிலாக டியூமர்ஸ்லாம் இருக்க பதிலாக அது மாதிரிக்கு இருக்கக்கூடியது கட்டிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது யூஸ் பண்ணும்போது வரக்கூடியது ஸோ இது வந்து S1 கேட்டகரியில் அடுத்து இதே இது வந்து மேலுக்கு ஃபீமேலுக்குன்னு பிரித்து பார்த்தோம்னா ஏன்னா இந்த S1 கேட்டகரியை வந்து போத் மேலும் யூஸ் பண்ணுறாங்க ஃபீமேலும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ மேல் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி வரும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் டெவலப்மெண்ட் ஆகும் இந்த டோப்பி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பெண்களுக்கு மாதிரிக்கவே இவங்களுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து மார்பக வளர்ச்சி வரும் அந்த பையங்களுக்கு அந்த அத்லெட்டுக்கு அடுத்து வந்து டெஸ்டிகுலர் அட்ரோபி அப்படின்றது ஒரு இது அந்த டிஃபிஷன் அந்த சின்ட்ரோம்ஸ் வரும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா மேல் ஹார்மோன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அதாவது வந்து ஆண் ஹார்மோனுடைய உற்பத்தி குறைஞ்சிடும் அதே மாதிரி விந்தனும் அதாவது ஆண் ஹார்மோனுடைய உற்பத்தி குறைவு மட்டும் இல்லை அதில் இருக்கக்கூடிய ஸ்பெம் கவுண்டருக்கு பற்றியில விந்தனுவினுடைய எண்ணிக்கை இருக்கு பற்றியில அந்த எண்ணிக்கை வந்து வேகமாக ஃபால் டவுன் ஆகும் வேகமாக அந்த இது வந்து ஃபால் டவுன் ஆகும் அடுத்து வந்து அலோபீசியா அப்படின்ற ஒரு இது சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்கும் தென் லாஸ்ட் ஒன் இஸ் தி ப்ரோஸ்டேட் புற்றுநோய் இது வந்து ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த செக்ஸுவல் கிளாண்ட் பக்கத்தில் தான் இருக்கும் எப்போ டூரிங் தி எஜெக்ஷன் ஆஃப் தி எஜெக்ஷன் வரும்போது அதாவது வந்து ஸ்பெம்மு எப்போ எஜெக்ட் ஆகுதோ எஜெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரோஸ்டேட்லேருந்து வரக்கூடிய அந்த லிக்யூடு வரும் அந்த அந்த அதோட சேர்ந்து தான் இந்த ஸ்பெம்மு பயணிக்கும் ஸோ ப்ரோஸ்டேட் கிளாண்ட் தனியாக இருக்கும் ஸோ அப்போ வந்து இந்த கேன்சர் வரவங்களுக்கு ப்ரோஸ்டேட் கிளாண்டை எடுக்க வேண்டியது வரும் சரியா ஸோ அதாவது வந்து செமன் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது அந்த செமனில் வந்து அந்த அந்த சளிப்படலம் ஒன்று அந்த சளிப்படத்துக்கு உள்ளே நீந்தி போகக்கூடிய ஸ்பெம் கவுண்ட் அந்த ஸ்பெம் கவுண்ட் குறைஞ்சா தான் வந்து இன்ஃபர்டிலிட்டி ஆகுது ஏன்னா அது வந்து அதுக்கு பவர் இல்லாட்டம் போட இப்போ இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெம் குவாலிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லை இன்ஃபர்டிலிட்டி தன்மை இருக்கும் ஸோ பொட்டன்சி கம்ப்ளீட்டாக இழந்துருவாங்க ஸோ அப்போ ப்ரோஸ்டேட் புற்றுநோய் வரக்கூடிய ப்ரோஸ்டேட் கேன்சர் வரக்கூடியது இதெல்லாம் வரும் ஃபீமேலுக்கு இதை யூஸ் பண்ணாங்க அவங்களுக்கு அந்த பர்டிகுலராக என்ன அவங்களுக்கு எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை யூஸ் பண்ணும்போது மென்சுரேஷன் அதாவது வந்து மேல் பேட்டர்ன் ஆஃப் ஹேர் க்ரோத் அண்டு பால்டட் ஹெட் அதாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்களுக்கு மாதிரிக்க வந்து அவங்களுக்கு முடி இருக்கும் ஒரு மாதிரிக்க ரெண்டாவது அவங்களுக்கு வழுக்க விழுக்க ஆரம்பிச்சிடும் பெண்களுக்கு இது வரைக்கும் வழுக்க விழுங்கு நீங்கள் நம்ம இங்கேயோ எங்கேயோ பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பெண்களுக்கு ஆண்களுக்கு மாதிரிக்கவே முடி முளைக்கும் அவங்களுக்கு மாதிரிக்கே வழுக்க விழுங்கும் அடுத்து வந்து மென்சுரேஷன் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் மாதவிடாய் சுழற்சி இருக்கிறதுனா 28 நாளைக்கு ஒரு தடவை மந்த்லி நடக்கக்கூடிய மாதவிடாய் சுழற்சி அவங்களுக்கு வந்து ஒருங்க இரகுலர் பீரியட்ஸ் இருக்கும் பெயின்ஃபுல் பீரியட்ஸ் டயத்தில் பெயின்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு உள்ளே வருவாங்க அவங்கள பார்த்தோம்னா நிறைய இருப்பாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க டிக்ரீஸ் தி சைஸ் ஆஃப் பிரஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து குறையும் அதாவது மேலுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா பிரஸ்ட்டு வளரும் பெண்களுக்கு இந்த டோப்பி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பிரஸ்ட்டு வந்து குறையும் ஸோ அப்புறம் வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக மாறிடும் ரொம்ப கூப்பிடும்போது ஒரு பெண்ணா மென்மையான குரல்னு சொல்லுவாங்கல்ல அந்த மென்மையான குரல் போய் ஒரு ஆணுக்கு உள்ள குரல் வந்துடும் அந்த மாதிரிக்கே வரக்கூடிய அந்த ஒரு ஆழமான ஒரு ஹார்டான ஒரு குரல் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா காமன் எஃபெக்ட் சரியா இது வந்து பொதுவாக ஜென்ரலாக ரெண்டு பேரையும் பிரித்து பார்க்கும்போது அதே மாதிரி இந்த கேட்டகரியில் இந்த ஏஏஎஸ் சொல்கிறாங்கல்ல அனபோலிக் ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸ் இருக்கு பதில இதில் என்ன இன்னொரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதில்
இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா அதர் சில அனபாலிக் ஏஜென்சி இருக்குன்னு சொல்ற அனபாலிக் ஏஜென்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன வேலையை பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா அதர் அனபாலிக் ஏஜென்ட்ஸ் ஆர் சப்ஸ்டன்ஸ், இது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் விச் பார்மலாஜிக்கல், அதாவது வந்து பார்மசிக்கல் மருத்துவ ரீதியாக நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்களா, மெடிக்கலில் வாங்கி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, ஆர் நாட் ரிலேட்டட் டு அனபாலிக் ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸ், அதுக்கு ரிலேட்டடாக இருக்காது, பட் மே ஹாவ் தி சிம்லர் அனபாலிக் எஃபெக்ட்ஸ். ஆனால் வந்து பார்மசூட்டிக்கலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மருத்துவ ரீதியாக இல்லாட்டாலும் கூட ஆனால் அனபாலிக் என்ன எஃபெக்ட் கொடுக்குது அந்த அனபாலிக் எஃபெக்டை இது கொடுக்கும், அதுதான் வந்து அதர்ஸ் ஏஜென்சி சொல்கிறாங்க. திஸ் கிளாஸஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஹேவ் பீன் ஆர்டர்ட் இன் டு தி வடா, வடாவுடைய ரூல்ஸ் எல்லாம் அந்த டோப்பிங்கில் ஆட் பண்ணும்போது அந்த மாதிரி லிஸ்ட்டையும் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராகிபிட்டட் சப்ஸ்டன்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் அ சப்ஸ்டன்ஸ், ப்ராகிபிட்டட் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், நாட் ஓன்லி தி சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ எ மெத்தட், சில மெத்தட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த மெத்தட் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டு பாயிண்ட் நல்லா நோட் பண்ணி வச்சுங்கப்பா, ப்ராகிபிட்டட் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் பிகாஸ் ஆஃப் என்ன சொல்கிறான், கிளென் ப்ரோட்டரோல், கிளென் டெரோல் ப்ரோட்டெரோல். அடுத்து வந்து இன்னொன்று என்ன சொல்கிறான் அப்படின்னா ஜெரனால் 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 அப்யூஸ் இன் தி ட்ரக்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டும் வந்து அந்த வெயிட் கேட்டகரியில் உள்ள வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அனபாலிக் எஃபெக்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ட்ரக்ஸையும் அந்த சப்ஸ்டன்ஸையும் மெத்தட்ஸையும் அவங்க வந்து அந்த அதாவது அந்த அது ஒரு சப்ஸ்டன்ஸாக இருக்குன்னா அது ஒரு மருந்து ப்ளஸ் அது வந்து ஒரு முறை அப்படின்னா ஒரு மெத்தட் அப்படின்னா அந்த மெத்தடும் கூட வடாவில் வந்து கொண்டு வந்துருக்காங்க, அது கூட பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இதனுடைய சைட் எஃபெக்ட் அதாவது சப்ஸ்டன்ஸோ அல்லது மெத்தட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீ அப்படின்னா இது வந்து அந்த நம்ம படித்த முதல்ல படித்ததுக்கு அடுத்து வரக்கூடியது அதாவது அதில் S1 வரக்கூடியது அதர் அனபாலிக் ஏஜென்ட்ஸில் சப்ஸ்டன்ஸும் மெத்தட்ஸை பற்றி பேசுகிறோம், அதுக்கும் வந்து வடாவனுடைய லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ வந்து இது என்ன ட்ரம்ப்ளிங் அப்படின்னா நடுங்குறது, இந்த டேப்லெட் இருக்கவங்க அடிக்கடி நடுங்கிக்கிட்டே இருக்கும், சேக் இருக்கும், ஸோ ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சைட்டி இருக்கும், ஆன்சைட்டி இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அதாவது வந்து அரித்மியாஸ் அப்படின்ற ஒரு இது, நான் அதை பற்றி ரொம்ப அந்த டிசீஸை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல விரும்பலை. இது டிசீஸ் என்ன அப்படின்னா ரொம்ப டெப்த்தாக போனோம்னா இந்த பாடம் முடிக்கிறக்கே எனக்கு 4 வாரம் வேணும், அதனால் அதை பற்றி சொல்லலை. அடுத்து மசில் கிராம்ப், ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் எ சைட் எஃபெக்ட்னால வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா S2 ஹார்மோன்ஸ் அப்படின்றது இப்போ செகண்ட் கேட்டகரிக்குள்ள வந்திருக்கோம். செகண்ட் கேட்டகரியெலாம் பியூர்லி ஹார்மோன்ஸ் அண்ட் ரிலேட்டட் சப்ஸ்டன்ஸ், பொதுவாக இது வந்து ஹார்மோன்ஸ் அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் படித்தோம்ல, பொதுவாக அட்ரினல் கிளாண்ட் செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ். ஸோ இது வந்து S2 அப்படின்னு கேட்டோம்னா முதல்ல S1 கேட்டகரினா என்னன்னு முதல்ல தெரியும், அது AAS அனபோலிக் ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸ், அதில் அதர் சப்ஸ்டன்ஸில் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் வருது. இது உங்களுக்கு கிளியர் கட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். S1 கேட்டகரி எல்லாத்தையும் புரிஞ்சுச்சாப்பா, சாட் பாக்ஸில் S னு போடுங்கப்பா, ப்ரீவியஸ் ஸ்லைட் பாருங்கப்பா, ப்ரீவியஸ் ஸ்லைட் வச்சாச்சு. ஓகே ஓகே நெக்ஸ்ட். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த S2 ஹார்மோன்ஸ் அண்ட் ரிலேட்டட், இது வந்து பியூர்லி இந்த கேட்டகரி ஃபுல்லாக ஹார்மோன்ஸ் தான். இப்போ நம்ம என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். பொதுவாக வந்து ஹார்மோன்ஸ் அப்படின்றவே ப்ரோட்டீன் காம்பனண்ட்டாக இருக்குது. ஸோ பெப்டைட்ஸ் அண்ட் கிளெக்கோ protein hormones are naturally a substance that act as a messenger within the human body and deserves the protections of the other hormones endogenously. அப்ப படிச்சோம்ல like testosterone and corticosteroids. இப்ப testosterone அப்படின்றது வந்து பொதுவா வந்து மேல் ஹார்மோன். இப்ப மேல் ஹார்மோனை பெண்கள் வந்து ஃபீமேல் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மேலுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் மசில் குரோத் அவங்களுக்குடைய பவர் எல்லாமே அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த மசில் குரோத்லாம் அந்த ஆணுடைய குரோத் மாதிரி போகும். ஸோ அதனால் வந்து டெஸ்டோஸ்டிரான் அப்படின்றது காமனாக வந்து விமன்ஸ் எடுத்துக்குவாங்க நிறைய பேர். ஸோ அப்போ வந்து பெப்டைட் அண்ட் கிளைகோ ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ் நேச்சராக இந்த இதுதான் வந்து நம்ம உடம்புல ஒரு மெசஞ்சராக அது செயல்படுது. அந்த ஹார்மோனை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அது அந்த எந்த கேட்டகரிக்கில் வருது, எண்டோஜினியஸ்லி அப்படின்னா எண்டோஜினியஸ்னா உள்ள உடம்புக்குள்ளே அது நேச்சராக உற்பத்தி ஆகுது. எக்ஸோஜினியஸ்லின்றது ஆர்டிஃபிஷியலாக ஆர் வந்து சிந்தட்டிக்காக கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம், ரெண்டே குழப்பிடக்கூடாது. ஸோ எண்டோஜினியஸ்லி அப்படின்னா அவன் என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறான், எஸ்பெஷலி இன் ஹார்மோனில் உங்களுக்கு ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அது வந்து ஒரு டோப்பிக்கில் வருது அப்படின்னு பார்த்தோன்னா அது எந்த ஹார்மோன் அவன் பர்டிகுலராக சொல்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா டெஸ்டோஸ்டிரான் அண்ட் கார்டிகோஸ்டிராய்டு. ஸோ இந்த டெஸ்டோஸ்டிரான் அண்ட் கார்டிகோஸ்டிராய்டு கொடுத்துட்டு இது எந்த கேட்டகரிக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா S2 கேட்டகரிக்குள்ளே வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அப்படியும் படிச்சுக்கணும். ஸோ த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இது வந்து இப்போ நம்ம அதில் வந்து எண்டோஜினியஸ்லின்னு படிக்கிறது வந்து ஒன்லி ஃபார் வந்து எந்த ட்ரக்ஸ் படித்தோம், அது வந்து ஆர்டி நேச்சுரல்.
அடுத்து வரக்கூடிய சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்றது நீங்க சொன்ன எக்ஸோஜெனியஸ்லி நம்ம படிச்சோம்ல ஆரம்பத்தில் படிக்கும் போது இது ஏஏஎஸ் படித்தோம்ல அதே மாதிரி தான். இதில் பார்த்தோம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் லைக் ஹச்சிசிஜி, அடுத்து வந்து ஹச்சிஜிஹெச் கொனட்ரோ ஹார்மோன்ஸ், அட்ரினோ கோர்டிகோட்ரோபிக் ஹார்மோன், இதை மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன், அது மாதிரி எரித்ரோ புரோட்டீன் அந்த மாதிரி பயோட்டீன் எரித்ரோ பயோட்டீன், அடுத்து வந்து ஹியூமன் குரோத் ஹார்மோன்ஸ் ஹச்சிசிஜி, அது ஹியூமன் குரோத் ஹார்மோன், இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் நோன் அஸ் தி அனலாஜிஸ் ஆஃப் ஹேவிங் தி எஃபெக்ட் டு பெப்டைடு ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்கிறோம், பெப்டைடு ஹார்மோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்ம பெப்டைடு ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து பெப்டைடு ஹார்மோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், சரியா? ரைட், ஓகே. அடுத்து த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் லைக் வந்து ஹச்சிசிஜி, இதெல்லாம் இந்த ஹார்மோன்ஸும் நமக்கு வராது என்னன்றதை அப்போ நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஹார்மோன்ஸும் என்னென்ன அப்படின்றது. அடுத்து எஸ் டூ ஹார்மோன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கொனட்ரோட்ரோபின் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொனட்ரோட்ரோபின் ஹார்மோன் அப்படின்றது ஆர் யூஸ் பை த அத்லீட் டு இன்க்ரீஸ் தி எண்டோஜினியஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டீராய்ட்ஸ். ஸோ உடம்புக்கு உள்ளே வந்து ஸ்டீராய்ட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த கொனட்ரோட்ரோபின் அப்படின்ற ஹார்மோன் வந்து கொனட்ராய்டு கிளான்ஸில், கொனட்ராய்டு கிளான்ஸ் மீன்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் செக்ஸுவல் கிளான்ஸ். ஸோ செக்ஸுவல் கிளாண்டில் பண்ணக்கூடிய கிரானிக் கொனட்ரோட்ரோபின் ஹார்மோன்ஸ். ஸோ அதுதான் ஹச்சிசிஜின்னு சொல்கிறோம். ஜி மீன்ஸ் இட்ஸ் இண்டிகேஷன் ஆஃப் கொனட்ராய்டு கிளான்ஸ், கொனட்ரோட்ரோபின் அப்படின்னு சொல்கிறோம். By athlete to increase the endogenous production of the steroids specifically in the impressions to improve the muscular strength. So muscular strength improve பண்றதுக்கு அது யூஸ் பண்றான். எந்த இது இந்த பர்టిక్యులர் HCG-ன்றது. அதே மாதிரி HCG அப்படின்றது is usually taken by those athletes who take the anabolic steroids to counteract the effect of the testicular damages or as a masking agency. அதாவது இந்த இடத்துல சில சமயங்கள் என்ன பண்ணுறான் அப்போ சொல்கிறான் அப்படின்னா அந்த ஹச்சிசி அப்படின்றது சில சமயத்தில் யூஸ்ஃபுல்லாக யார் எடுத்துக்குவாங்கன்னா அத்லீட்டு இந்த அனபாலிக் ஸ்டீராய்டு எடுக்கிறான் பார்த்தீங்களா, அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் ஃபஸ்ட் கேட்டகரி வந்துச்சு பாருங்கள், அவங்க எடுத்து யூஸ் பண்ணும்போது அதுக்கு கவுண்டர் எஃபெக்ட் வருது பார்த்தீங்களா, அந்த கவுண்டர் எஃபெக்டை டேமேஜ் பண்ணுற அந்த இதை குறைக்கிறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக ஹச்சிசிஜி எடுப்பாங்களாம். அதான் சொல்கிறான் த யூஸ் ஆஃப் தி சிந்தட்டிக் கொனட்ரோட்ரோபி ஹார்மோன்ஸ் பை அத்லீட். கொனட்ரோட்ரோபின் ஹார்மோன்னாவே அது எதை இண்டிகேட் பண்ணுது, சிஜி அப்படின்றது கொனட்ரோட்ரோபின் ஹார்மோன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செக்ஸுவல் ஹார்மோன்ஸ், செக்ஸுவல் கிளாண்டில் செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ். பை அத்லீட் ஸ்டிமுலேட்ஸ் ஓவலியூஷன் இன் விமன்ஸ் அண்டு டெஸ்டோஸ்டிரான் இன் மென். ஸோ இது வந்து பை அத்லீட் வந்து என்ன ஸ்டிமுலேட் ஆகுனா ஓவலியூஷன் ஆகுறது, சரியா? ஓவலியூஷன் ஆகுது பற்றிலாம் விமன்ஸுக்கு அந்த ஓவலியூஷன் ஆகுறது, அதே மாதிரிக்கு வந்து இன் விமன் அண்ட் டெஸ்டோஸ்டிரான் இன் மென், மென்னுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரான். Insulin may be illegally used in the conjunctions with the anabolic steroids in an attempt to increase the muscular strength. So, சில சமயத்தில் இன்சுலினே வந்து என்னன்னா மஸ்குலர் ஸ்ட்ரென்த்துக்காக இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டீராய்ட்ஸ் வந்து அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்க ACTH, முதல்ல பார்த்தது வந்து கொனட்ரோட்ரோபிக் ஹார்மோன்றது செக்ஸுவல் கிளாண்டை செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ், அது என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னா ACTH-ன்றது அட்ரினோ கோர்டிகோட்ரோபிக் ஹார்மோன், இது வந்து அட்ரினல் கிளாண்டில் செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன், அட்ரினல் கிளாண்டில் செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் தி லெவல் ஆஃப் தி எண்டோஜினியஸ் கார்டிகோஸ்டீராய்டு. எண்டோஜினியஸ்னா உள்ள நேச்சரா கார்டிகோஸ்டீராய்டு இன் தி பிளட் அண்ட் ஹென்ஸ் இஸ் டேக்கன் பை தி அத்லீட் இன் மிஸ்கான்செப்ஷன்ஸ் டு இம்ப்ரூவ் தி மஸ்குலர் ஸ்ட்ரென்த், சரியா? ஸோ இது வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடியது. என்னென்ன ஹார்மோன்ஸ் என்ன எஃபெக்ட் வருதுன்னு பார்த்தா போகும். ஸோ எஸ் டூ ஹார்மோனை பொறுத்தளவு என்ன சைட் எஃபெக்ட் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து விஸ்காசிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிடு, அந்த ரத்தத்தினுடைய பாகுத்தன்மை, அந்த பாகுத்தன்மை என்னென்னா ரொம்ப கெட்டித்தன்மை, ரொம்ப ஃப்ளூயிடு வந்து டைலூட்டடாக இருக்காது. ஸோ அந்த டைலூட்டடை வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இது, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளாக பார்த்தோன்னா ஒரு சக்கரப்பாகு காசுறோம்ல, சக்கரப்பாகு காசும்போது ரொம்ப தண்ணியை ஊற்றிட்டோம்னா சக்கரப்பாகு வந்து ரொம்ப தண்ணியாக இதாகிடும், தண்ணி ஊற்றாமல் ஓரளவுக்கு ஒரு இதாக வச்சுட்டோம்னா பாகுன்னு சொல்கிறது என்னென்னா இப்போ எடுத்து விடும்போது அப்படியே கரெக்டாக அந்த கோடு மாதிரி இப்படி விடுதுன்னு பார்த்தீங்களா, நூல் மாதிரிக்கு அது மாதிரிக்கு தான், அது மாதிரிக்கு பிளட்டு மாறும்.
அப்போ வந்து நிறைய வந்து அதில் இதாகும். என்னென்னா ஹீமோகுளோபின் கண்டென்ட் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அப்போ வந்து உயர் ரத்த அழுத்தம், அதனால் என்ன வருது அப்படின்னா ஹைப்பர் டென்ஷன் வருது. அடுத்து வந்து மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது உயர் மாரடைப்பு வருது. இந்த 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 எஸ்2 கேட்டகரியில் வரக்கூடியதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏசிடிஹெச்ஓ, ஏன்னா இதெல்லாமே எமர்ஜென்சி ஹார்மோன்ஸில் வரக்கூடிய ஹார்மோன்ஸ்லாம் இதில் இருக்குது. இல்லை கொனட்ராய்டு ஹார்மோன்ஸ் இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரானோ இல்லை ஃபீமேல் ஹார்மோன்ஸோ ஆட்டோமேட்டிக்காக எஸ்பெஷலி வந்து மாரடைப்பை உண்டாக்குது. தென் அடுத்து வந்து செரிபிரல் இன்ஃப்ராக்ஷன், அதான் பெருமூளையில் வந்து சிதைவாயிடும். பெருமூளை படித்தோம்ல, அதில் சிதைவாயிடும். அப்போ வந்து என்னென்னன்றது அவங்களால முடிவெடுக்க முடியாது. ஸோ அவங்களுடைய கை கால்லாம் நடுக்கமாக ஆரம்பிச்சிடும். ஸோ நுரையீரலுடைய பல்மனரி எம்போலிசம் அப்படின்றது, நுரையீரலில் பிரச்சனை வரும். அடுத்து வந்து குழப்பங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எஸ்2னால வரக்கூடிய சைட் எஃபெக்ட். சரியா, சைட் எஃபெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சைட் எஃபெக்ட். அடுத்து வந்து எஸ்2 ஹார்மோன் பார்த்துட்டோமா. எஸ்2 ஹார்மோனோட இன்னும் கொஞ்சம் சைட் எஃபெக்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இந்த HCG ஜீன்ஸ் பார்த்தோம்ல, கொனடோட்ரோபிக் ஹார்மோன்ஸ் பார்த்தா அதனுடைய இது பார்த்தோம்னா மென்சுரல் டிசார்டர்ஸ் பிரச்சனை வரும். ஏன்னா வந்து ஒரு டெஸ்டோஸ்டிரான வந்து ஒரு ஃபீமேல் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹார்மோனால அவங்களுக்கு என்னன்னா அந்த மென்சுரல் பீரியட்ஸ் வந்து ப்ராப்பராக வராது. ஸோ அடுத்து வந்து இன்னொன்று பார்த்தோன்னா கின்கோமாஸ்டியோ அப்படின்றது பிரஸ்ட் டெவலப்மெண்ட் இன் மேல்ஸ். ஆண்களுக்கு அதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் டெவலப்மெண்ட்டு வந்து வரும், மார்பகத்தினுடைய வளர்ச்சி அவங்களுக்கு இருக்கும். அடுத்து இதனுடைய சைட் எஃபெக்ட் பார்த்தோம்னா எஸ்2ஓ பொறுத்தளவு ஹைப்போகிளைசிமியான்றது உங்களுக்கு ரத்தத்தில் ஹைப்போனா குறையிறது, குளுக்கோஸ் லெவல் குறைஞ்சிரும். அப்புறம் வந்து நாசியா குமட்டல் இருக்கும், டார்சினஸ் அப்படின்றது வந்து மயக்கம் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து பிரெயின் மால் ஃபங்க்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிரெயின் வந்து மூளை செயலிழப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தா எஸ்2 யூஸ் பண்ணுறவங்களுக்கு வரக்கூடியது ஹார்மோனல். ஏசிடிஹெச், இப்போ வந்து முதல்ல வந்து இந்த ரெண்டு இது படித்தோம்ல, இதில் HCG ஜீன் படித்தோம்ல, கொனட்ரோ ட்ரோஃபிக் ஹார்மோன்ஸ் கொனட்ரோட்ரோஃபின்னு படித்தோம்ல, அதனுடைய சைட் எஃபெக்ட்லாம் இது. ஏன்னா அது ஃபுல்லாக செக்ஷுவல் ஹார்மோன்ஸா, அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எது வந்து செக்ஷுவல் பிரச்சனைகளை ஃபுல்லாக ஏற்படுத்துது, மென்சுவல் பிரச்சனையை ஏற்படுத்துது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதனுடைய இது ரெண்டு அதனுடைய சைட் எஃபெக்ட். இது வந்து ஏசிடிஹெச்னுடைய சைட் எஃபெக்ட்னு பார்த்தோன்னா இது வந்து அட்ரினல் கிளாண்டில் செக்ரெட் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன். இதனுடைய சைட் எஃபெக்ட் பக்க விளைவு என்னென்னா தூக்கம் இருக்காது அவங்களுக்கு, இன்சோம்னியா அப்படின்றது ஒரு தூக்கவியை, தூக்கம் இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக முடிச்சே இருப்பாங்க. தூக்கம் இல்லை அப்படின்னாவே மனிதனுக்கு வந்து நிறைய டிசீஸ் வர ஆரம்பிச்சிடும், டென்ஷன் ஆயிடுவாங்க, ஒழுங்காக எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, சூசைட் பண்ணுற அளவுக்கு கூட தூக்கம் இல்லைன்னா போயிருப்பாங்க. அடுத்து வந்து ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது, உயர் ரத்த அழுத்தம், டயபெட்டிக் மெலிட்டஸ், டயபெட்டஸ் மெலிட்டிஸ், டயபெட்டஸ் இன்கிப்டஸ் அப்படின்றது ரெண்டு, டயபெட்டிக் டைப் 1 டைப் 2 இருக்கு. டைப் 1 வந்து இன்சுலின் டிபெண்ட், டைப் 2 இன்சுலின் நான் டிபெண்ட் அப்படின்ற மாதிரி வரக்கூடிய ரெண்டு டயபெட்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து டயபெட்டிக் மெலிட்டஸ், அந்த நீரிழிவு நோய் வர்றது. அடுத்து வந்து வயிற்றில் புண்ணு வர்றது, ஸ்டொமக்கில் அல்சர்ஸ் வர்றது. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லக்கூடிய போனில் வரக்கூடிய அந்த நோய், இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் எ சைட் எஃபெக்ட் ஆஃப் தி எஸ்2, அதுவும் எஸ்பெஷலி இன் ஏசிடிஹெச்னுடைய சைட் எஃபெக்ட்னால வரக்கூடியது. முதல்ல ஹார்மோன்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே வாங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து அடுத்த கேட்டகரிக்கு உள்ளே போயிட்டோம். அது என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்திரியை பொறுத்தளவு வந்து பீட்டா அகோனிஸ்டுகள், பீட்டா 2 அகோனிஸ்டுகள். முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க, பீட்டா 2 அகோனிஸ்டுகள். ஸோ அகோனிஸ்ட், நம்ம ஆன்டிகோனிசிஸ் மசில்ஸ் அகோனிஸ்ட் மசில்ஸ்னு படித்தோம்ல, அது மாதிரி அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ அகோனிஸ்டுகள் அப்படின்னு வச்சுங்க. ஸோ பீட்டா 2 அகோனிஸ்டுகள் இஸ் டேக்கன் பை தி பிளட் ஸ்ட்ரீம் ஆர் ஹேவிங் தி அனபாலிக் எஃபெக்ட் அண்ட் வடா ப்ராகிபிட்டட் த யூசஸ் ஆஃப் தி ஆல் பீட்டா 2 அகோனிஸ்டுகள் பை தி அத்லெட் வித் தி எக்ஸப்ஷன் ஆஃப் தி இன்ஹேல் ஆஃப் தி, அதாவது வந்து சில பேர் இன்ஹேலுக்காக அந்த நுரையீரல் பிரச்சனை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இன்ஹேல் பண்ணுறதுக்காக பார்மோட் டெட்ரால் அப்படின்ற ஒரு இது யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரிக்கு பார்த்தோன்னா சல் பூட்டமால் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரிக்கு வந்து சால் மெட்ரால் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து டெட் பூட்டலின் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, டெர் பூட்டலின் அப்படின்ற ஒரு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாம் என்ன அப்படின்னா டு ட்ரீட் அண்ட் டு ப்ரிவெண்ட் தி ஆஸ்மா அத்லீட்ஸ், ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அத்லீட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பார்த்தோன்னா இந்த டேப்லெட்ஸ்லாம் அவங்க இன்ஹேல் பண்ணுவாங்க, எடுத்துக்கிடுவாங்க. அப்படி எடுக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து டோப்பிங்கில் தடை செய்யப்பட்ட பகுதி. ஆனால் பட் என்ன சொல்கிறேன்னா ஆன் அப்சர்வ்டு ஆஃப் தெரபிட்டிக் யூஸ் எக்ஸப்ஷன் சர்டிஃபிகேட்ஸ், நீங்கள் ஒருவேளை தெரபிட்டிக் பர்பஸாக நீங்கள் அது மாதிரி எனக்கு ஆஸ்துமா இருக்குன்னு அப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா யூ ஹேவ் டு டேக்கன் தி சர்டிஃபிகேட் ஃப்ரம் அத்தாரிட்டி, கன்சர்ன் அத்தாரிட்டி ஆஃப் மெடிக்கல் போர்டு. ஸோ நான் வந்து இதுக்கு எனக்கு எக்ஸப்ஷன் கொடுக்கணும், இந்த ட்ரக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கனால இது வந்து என்னுடைய யூரின்ல எக்ஸ்கிரீஷன் ஆகணும், எனக்கு வந்து நீங்கள் அதை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு டக்கு கொடுக்க எடுத்துகிட்டு போகும்போது இட் வில் அக்செப்ட் தி வடா. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அட வடாஸை பொறுத்தளவு.
ஸோ மற்றவங்களுக்கு இது வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம் இல்லாத ஒருத்தர் இதை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது ட்ரக்ஸுக்குள்ள வரும், சரியா? அந்த மாதிரி வச்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா S4, இப்போ S4 கேட்டகரிக்குள்ள உள்ள வந்தாச்சு. S2O S3 பொறுத்தளவு ரொம்ப ஒன்றும் இல்லை கிடையாது. S4 பொறுத்தளவு அதே மாதிரிக்கு வந்து அகோனிஸ்ட்டுகள், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அண்டகோனிஸ்ட்டுகள், ஹார்மோனுடைய அண்டகோனிஸ்ட், ஹார்மோன் அண்டகோனிஸ்ட். ஸோ அதில் என்னென்னலாம் வருதுன்னு பாருங்க. ஹார்மோன் அண்டகோனிசிஸ் அண்ட் மாடுலேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தீஸ் சப்ஸ்டன்ஸ் மே பி இல்லீகலி யூஸ்ட் பை தி ஆத்லீட், எதுக்கு? டு கவுண்ட்ராக்ட் தி அன்டிசைரபிள் சைடு எஃபெக்ட் அசோசியேட் வித் அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் அஸ் எ, அதாவது யூஸ், அதாவது இதை வந்து சட்டவிரோதமா அத்லெட்ஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ட்ரக்ஸுக்குள்ள வரக்கூடியது. அதுல சைட் எஃபெக்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவனுக்கு என்னென்ன சைட் எஃபெக்ட் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வந்து ஹார்ட் ஃபிளஷஸ், அதுக்கடுத்து வந்து இறைப்பை, அதாவது வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசார்டர்ஸ், புளியிட் ரிட்டன்ஷன், திரவம் தங்குறது உடம்புல, அடுத்து வந்து வீனஸ் த்ராம்போசிஸ், வீனஸ்னால் சிறையில் வந்து ரத்தம் உறிதல் நடக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரிக்கு இது யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற சொன்னாங்க. ஸோ இதனுடைய அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் போய் பார்த்தோன்னா S5 கேட்டகரிக்கு போயிட்டோம். இது வந்து டயூரிட்டிக்ஸை பொறுத்தளவு வந்து கொஸ்டின்ஸ் வந்து என்ன நம்மளுக்கு கேட்டிருக்காங்க டயூரிட்டிஸை பொறுத்தளவு. இது பொதுவாக வெயிட் லாஸ்க்காக, இப்போ ஒரு வெயிட் கேட்டகரிக்கில் நம்ம இருக்கிறோம், 50 to 55 வெயிட் கேட்டகரி, எனக்கு வந்து 50 கேட்டகரி, அம்மா நான் 49.50 தான் இருக்கணும், 50 கேட்டகரிக்கு நான் வர்றேன், எனக்கு வெயிட் கூடிச்சு அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இது எடுத்து போகணும். அது யூரினா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் ஃபுல்லாக லாஸ் ஆகும், அப்படி ஃப்ளூயிட் லாஸ் ஆனோன்னா இமீடியட்டாக வெயிட் குறையும், அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க சில பேர் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் வந்து. இது வந்து மேக்கிங் தி ஏஜென்சி ஆர் சப்ஸ்டன்ஸ் தேட் ஹாவ் தி பொட்டன்சியல் டு இம்பேர் தி எக்ஸ்கிரீஷன் ஆஃப் ப்ராகிபிட்டட் சப்ஸ்டன்ஸ் டு கண்ட்ரோல் தேர் ப்ரெசன்ஸ் இன் யூரின் அண்ட் ஆர் அதர் டோப்பிங் கண்ட்ரோல் சாம்பிள்ஸ் டு இன்க்ரீஸ் தி ஹெமடலாஜிக்கல் பேராமீட்டர்ஸ். அதாவது இது என்னன்னா இந்த S3 S5 இதில் வர்றதுல இந்த யூரின் அவுட்புட் ஆகுன்னு சொல்கிறேன்ல, டயபெட்டிக்ஸ் அப்படின்றது யூரின் நிறைய லாஸ் இருக்கும் அவங்களுக்கு, ஃப்ளூயிட் லாஸ் இருக்கும். ஆனால் இது எதுக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே ஒரு சப்ஸ்டன்ஸ் அவங்க எடுத்திருப்பாங்கல்ல, அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து யூரினில் வராத அளவுக்கு சில போதைப் பொருள்களை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதை கீழே கொடுத்துருப்பாங்களே, சிறுநீர் அல்லது பிற ஊக்க மருந்து கட்டுப்பாடுகள் மாதிரிகள் இருப்பதை மறைக்க, ஏற்கனவே அவங்க வந்து அந்த சிறுநீரில் இருக்கக்கூடிய அந்த மாதிரிகளை மறைக்கிறதுக்காக, ஏற்கனவே சிறுநீரில் தான் டெஸ்ட் எடுப்பான், யூரின் டெஸ்ட் எடுப்பான் டோப்பிங்க்கு. அப்படி எடுக்கும்போது ஒருவேளை அந்த யூரினில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை மறைக்கிறதுக்காகவும் இந்த டயபெட்டிக் ஏஜென்சி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்பஸுக்காகவும் தடை செய்யப்பட்ட பொருட்களுடைய வெளியேற்றத்தை பாதிக்கும் ஆற்றலை கொண்ட பொருட்களாக இது இருக்கின்றது. ஸோ டயபெட்டிக்ஸ் எடுத்துட்டோம்னா ஒருவேளை அவங்க டோப்பிங் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது யூரின்ல எக்ஸ்கிரீஷன் ஆகும்போது அதை வந்து காட்டாத அளவுக்கு பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த கேட்டகரி ஃபுல்லாக இதில் கொண்டு வரோம். ஸோ பொதுவாக வந்து இந்த ஸ்டிமுலண்ட் அப்படின்னாவே நான் முதல்ல ஆரம்பிக்க போதே சொன்னேன், அது வந்து நெர்வை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், நெர்வை வந்து டயபெட்டிக்ஸ் முடிச்சுக்கோமா. ஓகே, அடுத்து வந்து S6 வந்துட்டோம். S6 வந்து ஸ்டிமுலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் சப்ஸ்டன்ஸ் விச் ஹேவ் தி டைரக்ட் ஸ்டிமுலேஷன் எஃபெக்ட் ஆஃப் தி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இது பொதுவாக அந்த ஸ்டிமுலண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தூண்டுதல் அப்படின்ற சொல்லுவாங்க. இது எதை பாதிக்கும் அப்படின்னா மத்திய நரம்பு மண்டலம். மத்திய நரம்பு மண்டலம்னா ரெண்டு விஷயம், ஒன்று வந்து பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்டு, மூளையையும், மூளை தண்டுவடம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூளை தண்டுவடத்தையும் பாதிக்கக்கூடியதாக இது இருக்கும் அப்படின்ற கொடுத்துருவோம். த ஸ்டிமுலன்ஸ் இன்க்ரீஸ் தி எக்ஸைட்டேஷன்ஸ் ஆஃப் தி பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட், கார்டியாக் அவுட்புட் அண்ட் ரேட் ஆஃப் மெட்டபாலிசம். கார்டியாக் அவுட்புட்டு ரைஸ் ஆயிரும், ஏன்னா ஹார்ட் ரேட் கூடிரும், இப்போ கார்டியாக் அவுட்புட் கூடிரும். ஸோ அப்போ வந்து ரேட் ஆஃப் மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றத்தினுடைய இதுங்க வந்து வேகமாக இருக்கும். ஸோ த ஸ்டிமுலன்ட் த ஹாவ் வைட்லி யூஸ்ட் இன் ஸ்போர்ட்ஸ் ஆர் ஆம்பிட்டமின், இது வந்து கொஸ்டினில் கேட்போம். பொதுவாக வந்து எல்லாருமே வைடாக யூஸ் பண்ணக்கூடியது, அதாவது இந்த ஸ்டிமுலண்ட்டில் வைடாக யூஸ் பண்ண, இது ஒரு தடவை PGTR கேட்டிருந்தான், ஒரு தடவை வந்து ஸ்டெனோசோல் அப்படின்ற ஒன்று கேட்டிருந்தான், அது வந்து கனடியன் அமெரிக்கன் அத்லெட் வந்து அதை யூஸ் பண்ண ஒரு அத்லெட் ஒரு டோப்பு, அதனுடைய பேரை கொடுத்து இது யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ அப்போ இதில் வந்து என்னென்னா ஆம்பிட்டமின் அப்படின்றது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா த ஸ்டிமுலண்ட். இது வந்து ஒரு ஸ்டிமுலண்ட்டு, நர்வஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. இது வந்து பொதுவாக வைடா இதில் யூஸ் பண்ணக்கூடியதில் வந்து ஆம்பிட்டமின், கொக்கைன் அண்டு எபிட்ரின் அப்படின்ற வந்து மூணும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மூணையும் நோட் பண்ணி வச்சுங்கப்பா. ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது ஆம்பிட்டமின் தான் அந்த கொஸ்டினில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ கொக்கைன், அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எபட்ரின் அப்படின்ற விஷயம். ஸோ த பிளேயர்ஸ் யூசஸ் தி சப்ஸ்டன்ஸ் டு அட்டைன் தி சேம் எஃபெக்ட் அஸ் அட்ரினலின். அட்ரினலின் உங்களுக்கு என்ன எஃபெக்டை கொடுக்குதோ அந்த எஃபெக்டை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எஃபெக்டை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அட்ரினலின் அப்படின்ற அட்ரினல் கிளாண்டில் செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன், எப்படி ஏசிடிஹெச்னு ஒரு ஹார்மோன் பார்த்தோம்ல, அட்ரினோகோர்டிகோட்ரோபி ஹார்மோன் பார்த்தோம் பார்த்தா, அதே மாதிரி இது ஒரு ஹார்மோன் தான். ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த அட்ரினல் விச் இஸ் செக்ரீட்டட் நேச்சுரலி இன் தி ஹியூமன் பாடி, இது வந்து இயற்கையாகவே ஹியூமன் பாடியில் செக்ரீட் ஆகுது. த ஸ்டிமுலண்ட் மே ப்ரொடியூஸ் ஏ அலர்ட்னஸ். ஸோ இந்த ஸ்டிமுலண்ட் வரனால அந்த அத்லீட்டை வந்து அலர்ட்னஸாக வச்சுக்கிறது, அதாவது வந்து வீக்ஃபுல்னஸ் வீக் இல்லாமல் வச்சுக்கிறது, அண்ட் ஹஸ் இன்க்ரீஸ் தி எபிலிட்டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ஸ்டிமுலண்ட் ஊக்குன்னா நரம்பு ஊக்கம் இருக்கிறனால அவனுடைய கான்சன்ட்ரேஷன் செதறாது. ஸோ அப்போ வந்து தீஸ் சப்ஸ்டன்ஸ் மே டெவலப் தி ஃபேக்கல்ட்டி டு எக்ஸசைஸ் ஸ்ட்ரெயினஸ் ஆர் ப்ரொடியூஸ் ஏ டிக்ரீஸ் சென்சிட்டிவ் டு தி பெயின். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நரம்பு ஊக்கத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பெயின் இருந்தால் கூட அந்த பெயின் நம்மளுக்கு தெரியாது, அந்த பெயினை டாலரேட் பண்ணி நம்மளால் ஓட முடியும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அதாவது வந்து அஞ்சாவது கேட்டகரி, என்ன கேட்டகரி சொல்லியிருக்கோம், ஸ்டிமுலண்ட் கேட்டகரி. ஸோ ஸ்டிமுலண்ட்டில் வர்றது அடுத்து பார்த்தோன்னா, இப்போ வடா ஹேஸ் வடா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில வந்து ஸ்டிமுலண்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான் பார்த்தியில. அதில் வந்து இப்போ எப்படி இந்த ஏற்கனவே ஒரு இதில் படித்தோம் பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து இந்த ஆஸ்துமா ப்ராப்ளத்துக்கு உள்ள அத்லெட் யூஸ் பண்ணான்னா நம்ம எக்ஸப்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கலாம்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. அதே மாதிரிக்கு இப்போ வந்து மெனி காஃப் அண்டு கோல்டு மெடிசின், நமக்கு இப்போ பொதுவாக அந்த காய்ச்சலுக்கோ இல்லைன்னா வந்து இருமலுக்கோ யூஸ் பண்ணக்கூடிய இது இருக்குது, மெடிசின்ஸ் இருக்கு கண்டெயின் தி ஸ்டிமுலண்ட், அதில் ஸ்டிமுலண்ட் இருக்குது. ஸோ அப்போ ஒன் குரூப் ஆஃப் தி ஸ்டிமுலண்ட் இன் தி சிம்பத்தோட்டோமெட்டிக் ஐ மீன் ஆஃப் விச் எபிட்ரின் அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா, இது பாதிக்கிய பொருட்கள்லாம் ஆல்ரெடி அதில் இருக்குது. ஸோ அந்த பொருள்களை வந்து நம்ம எடுத்துக்கிற போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டோப்பிங்கில் வந்துடும். ஸோ அப்போ அத்லீட்டுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, டோப்பிங் கண்ட்ரோலுக்கு வர மாதிரி அவங்க டெஸ்டிங் ஏஜென்சி இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரிக்கே வந்து காஃபி இருமலுக்கு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத அவனுக்கு சொல்லணும். அதுதான் இங்கே சொல்கிறான் பாருங்கள், சில இது வந்து சாதாரணமாக கடையில் கிடைக்கிற எல்லா இதுலேயுமே இருக்காது. தஸ் சச் டைப் ஆஃப் மெடிசின்ஸ் ஷுட் பி அவாய்ட் பை தி அத்லீட். அத்லீட்டுக்கு தெரியாது. அப்போ நீ வந்து இந்த மாதிரி இருமலோ காய்ச்சலோ எனக்கு வரும்போது நீ இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்றத நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு இந்த இந்த பர்டிகுலர் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டிமுலண்ட் இருக்கக்கூடியதை யூஸ் பண்ணக்கூடாதுன்றது நம்மளுக்கு அந்த அவனுக்கு சொல்லணும். இன்கேஸ் அவனுக்கு டோர்னமெண்ட்டுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆகி அப்புறம் டோப்பிங் வரும்போது கரெக்டாக யூரின் எக்ஸ்கிரீஷன் ஆச்சுன்னா என்ன முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அதை கண்டினியூவாக அவன் யூஸ் பண்ணிகிட்டே வரான் அஞ்சு நாள் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது யூரின் எக்ஸ்கிரீஷன் ஆகும், அப்போ மாட்டிக்கிடுவான். ஸோ அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அவனுக்கு. ஸோ சைட் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன சைட் எஃபெக்ட் வருதுன்னா, இஃப் அன் அத்லீட் ஆஃப்டர் கன்சூமிங் தி ஸ்டிமுலண்ட் பர்ஃபார்ம் தி அண்டர் தி சிவியர் சர்க்கம்ஸ்டான்ஸ் அஸ் எ லெக் எக்ஸாம்பிள் ஆஃப் லாங் பீரியட் ஆஃப் ஆர் இன் ஹீட், த அத்லீட் பாடி ஹீட் அப் இன்டென்சிவ்லி டியூ டு தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஸ்டிமுலண்ட். நீங்கள் ஸ்டிமுலண்ட் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய பாடி கோர் ஹீட்டு வந்து அதிகமாயிடும். அப்படி கோர் ஹீட் அதிகமாயிருச்சு அப்படின்னா அந்த கோர் ஹீட்டை வேகமாக நம்ம அவனை கூல் டவுன் பண்ணவே முடியாது. இந்த ஸ்டிமுலண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பாடியினுடைய கோர் ஹீட்டு கூடியிடும், உடலினுடைய வெப்பநிலை கூடியிடும். அப்படி உடலுடைய வெப்பநிலை கூடும் போது அவனை ஈஸியாக நம்ம வேகமாக அவனை கூல் பண்ணி கூல் டவுன் பண்ண முடியாது. ஸோ அதை தான் சொல்கிறோம். என்ன சொல்கிறான் அப்படின்னு பாருங்கள், இந்த ஹார்ட் அப்போ ஹீட்டு கூடுது அப்படின்னா பிளட் ப்ரெஷர் கூடிடும், ஹார்ட் ரேட்டு கூடிடும், எல்லாமே கூடிடும். இந்த ஹீட்டு ஸ்ட்ரோக்கு ஹீட்டு ப்ராப்ளம் படித்தோம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இதில் வந்துடும். அப்போ த அத்லீட் பாடி ஹீட் அப் இன்டென்சிவ்லி, நம்ம சாதாரணமாக இந்த ஸ்டிமுலண்ட் எடுக்கும்போது இன்டென்ஸாக நம்ம வந்து அதை ரைஸ் பண்ணோம் அப்படின்னா, அண்ட் டியூ டு தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி ஸ்டிமுலண்ட் இட் மே பிகம் ஏ டிஃபிகல்ட் ஃபார் தி ஹியூமன் டு கூல் டவுன். கூல் டவுன் பண்ணுறது அவ்வளோ சீக்கிரமாக கூல் டவுன் பண்ண முடியாது உடம்பு. ஸோ த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்ஸ் அண்ட் அதர் வைட்டல் ஆர்கன்ஸ் ஆல்சோ ஸ்டார்ட் ஏ மால் ஃபங்க்ஷனிங் பை தி யூசஸ் ஆஃப் தி ஸ்டிமுலண்ட் அண்ட் இன் சம் கேஸ் மே லீட் டு டெத். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன ஆகும் அப்படின்னா, பாடியினுடைய கோர் கீட்டு கூடுச்சு அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்ஸ்லாம் பிரச்சனையாகி ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும், நம்மளுக்கு டெத்து வரும்.
ஸோ அது வந்து நான் ஹீட் கிராம்பு ஹீட் ஸ்ட்ரோக் அப்படி படிக்கும்போது அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஸ்டிமுலண்டனுடைய சைட் எஃபெக்ட். ஓகே, அடுத்து அதனுடைய இன்னும் கொஞ்சம் சைட் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டிமுலண்ட சைட் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அந்த முதல்ல வந்து நான் சொல்லிட்டேன் ஸ்டிமுலண்ட்னாவே என்னது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அண்ட் அதர் வைட்டல் ஆர்கன்ஸ் மால் ஃபங்க்ஷனிங் அது ஃபஸ்ட்டு வரையிலே கொடுத்தாச்சு. அடுத்து லாஸ் ஆஃப் அப்படிட்டு அதை பசி இழப்பு இருக்கும் அவனுக்கு. அதுக்கடுத்து வந்து இன்சோம்னியா தூக்கம் இருக்காது, தூக்கம் இருக்காமல் இருக்கும். அடுத்து வந்து எப்ரோனியா அப்படின்றது ரியான்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பரவசமாக இருப்பான் எப்போவுமே. ஏன்னா ஸ்டிமுலண்ட் யூஸ் பண்ண மாதிரிக்கு ஏதோ போதை யூஸ் பண்ணும்போது அப்படியே ஒரு மாதிரிக்கு இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிக்கு இருக்கிறது. அடுத்து ஹாலுஜினேஷன் அப்படின்றது, ஹாலுஜினேஷன் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஹாலுஜினேஷன் இலூஷன் படித்தோம் பற்றிலாம், அந்த மாதிரி மாயத்தோற்றம் மனநோய், அது ஏதோ யாரோ ஒருத்தவங்க அடிக்க வர்ற மாதிரி இருக்கும், யாரோ ஒருத்தவங்க நம்மளை இது பண்ணுற விரட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மனநோயெலாம் வரும். அப்புறம் உடம்பு வந்து ட்ரம்ப்ளிங் நடுநடுக்கம் இருக்கிறது. அடுத்து வந்து ஹைப்பர் டென்ஷன் ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குது, எப்போவுமே ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸாக இருப்பான், அஜிடேஷன் இருக்கும், அது மாதிரி டென்ஷனாகவே இருப்பான். அடுத்து ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், பால்பிட்டேஷன் இருக்கும், உயர் ரத்த அழுத்தம் படபடப்பு இருக்கும். அப்புறம் ஹார்ட் ரிதம் வந்து பாதிக்கப்படும், உடனே ஹார்ட் டிசீஸ் வரும். ஸோ ஹைப்பர் தெர்மியா அப்படின்னா ஹைப்பர்னா கூடுறது, தெர்மியானா ஹீட்டு, ஸோ இன்க்ரீஸ் தி பாடி டெம்பரேச்சர். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கவே வேண்டியதில்லை, நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிட்டேன். இது இது ஸ்டிமுலண்ட் அப்படின்னாவே ஸ்டிமுலண்ட் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம் இது பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுறது, அது அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி கூட ஹீட்டை ரைஸ் பண்ணி விட்டுறோம். ஸோ ஹீட் ரைஸ் பண்ணாமே நம்மளுக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபுல்லாக வைட்டல் ஆர்கன்ஸ் ஃபுல்லாக பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா பாடி வந்து ஒரு அளவுக்கு மேலே நம்ம உடம்பு விட்டு கூடக்கூடாது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடியது என்ன வருது, சைட் எஃபெக்ட் ஆஃப் தி ஸ்டிமுலன்ஸ் இது பார்த்தாச்சு. யாரும் வெளியில போகாதிய, மறுபடியும் உள்ள கொடுக்க மாட்டேன், அலோ பண்ண மாட்டேன். அதனால தயவு செய்து எல்லாருமே அப்படி இருங்க, நீங்க போயிட்டு தற்போது என்னோட வாய்ஸ் கேக்குதா, சாட் பாக்ஸ்ல ஒய் அப்படின்னு போடுங்க, வாய்ஸ் கேக்குதா? ப்ளீஸ் ஸ்லோ சார். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ வந்து எஸ் செவன் வந்து நர்கோட்டிக் ட்ரக்ஸ். இந்த நர்கோட்டிக் ட்ரக்ஸை பொறுத்தளவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் எ ப்ராஹிபிட்டட் இன் ஸ்போர்ட்ஸ் ஆர் தோஸ் டெரிவ்டு ஃப்ரம் தி மார்ஃபின். இந்த மார்ஃபின் ஓபியம் இதெல்லாம் இருக்கு பதில, இந்த இதிலிருந்து டெரிவேட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸுக்கு பேர் தான் வந்து மார்ஃபியம் போன்ற அந்த இதிலிருந்து டெரிவேட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸுக்கு தான் நம்ம நர்கோட்டிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் இட்ஸ் கெமிக்கல் அண்ட் எ ஃபார்மலாஜிக்கல் இதுலேயும் இந்த ஃபார்ம்லையும் இது இருக்கும். அதாவது மார்ஃபின் என்ற பொருளில் இருந்து தான் தயாரிக்கப்படக்கூடியது. இது கூட ஒரு தடவை கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அதாவது வந்து அதை வந்து ஓபியம் டெரிவேஷன் கேட்டிருந்தாங்க. நார்கோட்டிக் ட்ரக்ஸ் வந்து இதிலிருந்து டெரிவேட் பண்ணுவாங்க, மார்ஃபின்லேருந்து டெரிவேட் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ். அப்போ நார்கோட்டிக் ட்ரக்ஸ் வந்து எதிலிருந்து டெரிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டானா மார்ஃபின் அப்படின்றதுலேருந்து. இது வந்து கெமிக்கலாகவும் யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து ஃபார்மசூட்டிக்கலாகவும் நம்மளுக்கு வந்து வேதியியல் பொருட்கள் ப்ளஸ் மருந்துகள் போன்ற மாதிரிக்கவும் அதை யூஸ் பண்ணுறாங்க மார்ஃபின் அப்படின்றது. தி சப்ஸ்டன்ஸ் ஆக்டட் அஸ் இஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா மார்ஃபின்லேருந்து டெரிவேட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா நார்கோட்டிக் ட்ரக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்ன எஃபெக்ட் ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை தான் இது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெடியூஸ் தி பெயின் ஃபீலிங். இது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுறதுனால பொதுவாக என்னென்னா இந்த ட்ரக்ஸ் எடுத்துருக்கவங்களுக்கு என்ன அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு பெயின் இருந்தாலும் கூட அந்த பெயின் வந்து அவங்களுக்கு தெரியாது அந்த ட்ரக்ஸ் எடுத்துருக்கப்ப. த யூஸ் ஆஃப் நார்கோட்டிக் காஸ் எ ஃபால்ஸ் சென்சேஷன் ஆஃப் கியூர் இன் அன் இன்சூர்ட் ஆத்லேட் தட் லீட்ஸ் டு இக்னோரன்ஸ் ஆஃப் எ பொட்டன்சியாலிட்டி சீரியஸ்லி இன்சூர்ட் அண்ட் ரிஸ்க் ஃபர்தர் டேமேஜஸ். அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா வலியை குறைக்கிறதுக்கு இது பயன்படுத்துகிறாங்க, அப்புறம் இந்த இதை பொறுத்தளவு இந்த காயமடைந்த தடகள வீரர்கள் இருக்காங்கல்ல, அத்லெட்டிக் இன்ஜூரிஸ் பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள குணப்படுத்துறதுக்கு, அதாவது குணப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெயின் வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெயின் கில்லராக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தவறான வகையில் அதை எடுத்துக்கிற போது இது வந்து நம்மளை அறியாமையே இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் வந்து அதாவது மார்ஃபின் டெரிவேட்லேருந்து வரக்கூடிய இவையெல்லாம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். பொதுவாக பெயின் கில்லர்ஸே நம்ம எடுத்துக்கவே கூடாது. நார்மலாக வந்து செட்டு டேப்லெட்னு சொல்லுவாங்க, சில டேப்லெட் கடையில் யாருக்காவது காய்ச்சல் அப்படின்னா அந்த வயசை சொல்லி வாங்கிட்டு போவாங்க. அந்த செட்டு டேப்லெட்டில் உண்மையிலே மெடிசினுக்கு நல்ல லாபம் இருக்குது. நான் ஒரு பயோகெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு,
ஒரு பயோகெமிஸ்ட்ரி டேப்லெட் வந்து அவங்க எழுதி கொடுப்பாங்க, ஆனால் அந்த டேப்லெட்ல என்ன சைட் எஃபெக்ட் இருக்கு அப்படின்றது எங்களால் கரெக்டாக நாங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிப்போம், இந்த டேப்லெட்ல என்னென்ன சைட் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சைட் எஃபெக்ட் தான் நிறைய டேப்லெட்ஸ்ல இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சாதாரண ஹெட்ஏக்கு தலைவலிக்கலாம், நம்ம வந்து தலைவலிக்கெல்லாம் கூட நீங்கள் பெயின் கில்லர்ஸ் வந்து எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து பின்னாடி நர்வ் சிஸ்டத்தை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும், ரொம்ப பிரச்சனைகள் கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால சின்ன குழந்தையிலேருந்துலாம் அடிக்கடி டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக நம்ம வந்து பாட்டி வைத்தியம் மாதிரிக்கே வந்து சுக்கு காப்பி போட்டு சாப்பிட்றது, அந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, தலைவலி வந்துச்சுன்னா என்ன ஒன்று ஃபிசிக்கல் ஒர்க் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா மென்டல் ஒர்க் அதிகமாக இருக்கும். ஸோ எந்த ஒர்க்கு அதிகமாக இருக்கும், இப்போ நான்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ணுற கிளாஸ் ஹவர்ஸுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுற டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணுறக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 5 hours குறையாமல் எடுத்துக்கிறேன் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு. அப்போ 5 hours நான் எடுக்கிறேன்னா அப்போ எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஃபிசிக்கலாக உட்காந்து ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம பர்டிகுலராக ரிலீவ் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் பர்டிகுலராக நம்மளுக்கு தெரியும், நம்ம உடம்பு நம்மளுக்கு சொல்லும் இந்த மாதிரி இந்த டயத்தில் நீ வந்து ஒர்க் பண்ணாத இது விட்டு முடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும். அதனால வந்து பெயின் கில்லர்ஸ் பொதுவாக யாரும் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இந்த நர்கோட்டிக் ட்ரக்ஸை பொறுத்தளவு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செக்ஸ் வந்து அடிஷன் போதைக்காக யூஸ் பண்ணுவாங்க சில பேர், அதனால் அது அது போதையாயிருவாங்க. எப்போவுமே நம்ம வந்து ஒரு பெயின் வந்துச்சு அப்படின்னா அதை அதை எடுத்துக்கிட்டா தான் நம்மளுக்கு குறையும் அப்படின்ற அந்த ஒரு அடிக்ஷன் ஆயிடுவாங்க அவங்க அந்த அந்த டேப்லெட்ஸுக்கு. அடுத்து வந்து லாஸ் ஆஃப் பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன்ஸ். ஸோ அவங்களுடைய பாடி லெவலில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பேலன்ஸ் சமநிலையோ இல்லது கோஆர்டினேஷன் ஒருங்கிணைந்த தன்மையோ அந்த கோஆர்டினேஷன்ஸ்லாம் லாஸ் ஆகிடும். ஸோ அடுத்து நாஸ்தி அண்ட் டிசிங், அதாவது வந்து குமட்டல் தலைச்சுற்றல் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வரும். அடுத்து இன்சோம்னியா அண்ட் டிப்ரெஷன். இன்சோம்னியானா தூக்கமின்மை அப்படின்ற ஒன்று தெரியும், பொதுவாக எல்லாத்துக்குமே இந்த தூக்கமின்மை கம்பல்சரி வரும். டிப்ரெஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா மனச்சோர்வாக இருக்குது டிப்ரெஷன் அப்படின்றது. அடுத்து வந்து டிக்ரீஸ் இது ஹார்ட் ரேட். ஹார்ட் ரேட் வந்து இந்த மாதிரி நர்கோட்டிக் ட்ரக்கு யூஸ் பண்ணும்போது பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸில் கேட்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய. அடுத்து வந்து 6-8 இருக்கக்கூடிய கண்ணா பினாய்டு. கண்ணா பினாய்டு கண்ணா பினாய்டு அப்படின்றது 8 வரக்கூடிய ட்ரக்ஸ். அதில் வந்து இது பொதுவாக எஸ்பெஷலி இது வந்து சைக்காட்டிக் பேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல், சைக்கோ ஆக்டிவ்னஸுக்காக. பாருங்கள் என்ன சொல்கிறான் அப்படின்னா கண்ணா பினாய்ட்ஸ் அப்படின்றது இஸ் ஏ சைக்கோ ஆக்டிவ் கெமிக்கல், சைக்கோ ஆக்டிவ் கெமிக்கல் கெமிக்கல். அடுத்து வந்து பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் வெளியில் போகாதேன்னு சொன்னேன், மறுபடியும் உள்ளே போயிட்டு வெளியே வர்றாங்க. ஓகே, கண்ணா பினாய்ட்ஸ் அப்படின்றது மனநல மருத்துவத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. இதில் வந்து எஸ்பெஷலி வந்து மரிஜூவானா அடுத்து வந்து ஹாசிஸ் மற்றும் ஹாசிஸ் எண்ணெய் ஆயில், ஹாசினிஸ் ஆயில் அப்படின்றது ஆர் டெரிவேட் ஃப்ரம் தி, எதுலேருந்து டெரிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அதாவது கஞ்சா ஆயில் இருக்கு பார்த்தீங்களா, அதில் அந்த ஆலையிலேருந்து தான் இந்த இதை தயார் பண்ணுறாங்க. ஸோ வந்து அதுலேருந்தான் இந்த அந்த பிளான்டன்ட்ல இருந்தால் அந்த கஞ்சா தாவரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தாவரத்துலேருந்தால் அதை எடுத்து இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ப்ரொலாங்கடு யூசஸ் ஆஃப் தி அதாவது வந்து கண்ணா பினாய்ட்ஸ் ப்ரொலாங்கடாக நம்ம வந்து ரொம்ப லாங் பட்ட நாளில் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ரிசல்ட் தி லாஸ் ஆஃப் தி மோட்டிவேஷன், டிக்ரீஸ் தி கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிரும், லாஸ் ஆஃப் மோட்டிவேஷன் குறைஞ்சிரும். அடுத்து இம்பேர்டு மெமரி வந்து லாஸ் ஆயிரும். அடுத்து வந்து லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கும், வேகமாக கற்றுக்கொள்ள முடியாது. ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் இருக்கும், நுரையீரல் தொடர்புடைய சச்சஸ் லங் கேன்சர், த்ரோட் கேன்சர் அண்டு கிரானிக் பிராங்கியடிசி. ஸோ அந்த கிரானிக் பிராங்கியடிசினா ரொம்ப லாங்காக வந்து அந்த மூச்சுக்குழலில் வந்து பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதை சுவாச நோய்கள்லாம் இதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 8 வரக்கூடியது. ஸோ இந்த கேட்டகரியில் வரக்கூடியதில் இதனுடைய சைட் எஃபெக்ட் பார்த்தோம் அப்படின்னா இம்பேர்டு பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் ஏற்கனவே பார்த்துட்டோம் மேலேயே. ஸோ லாஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும், இன்க்ரீஸ் அப்படின்ட்டு அவங்களுக்கு அதிகமாக பசி இருக்கும், எதை போட்டாலும் தீனி போட்டாலும் அவங்களுக்கு பசி இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து அந்த மயக்கம் இருக்கும், அடுத்து வந்து ஹாலுஜினேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா கண்ணா பினாய்டு என்று சொல்லக்கூடிய இந்த சைடு அதனுடைய சைட் எஃபெக்ட் தான். நெக்ஸ்ட்டு வந்து அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த இதனுடைய இது புரிஞ்சிருச்சா, இப்போ நம்ம பார்த்ததனுடைய இது புரிஞ்சிருச்சுன்னா அப்படின்னா எஸ்னு சேட் பாக்ஸில் போடுங்க.
நெக்ஸ்ட் 144 உள்ள வர சொல்லுங்க நான் அட்மிட் பண்றேன் ஓகே நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து அதனுடைய சைட் எஃபெக்ட் தென் லாஸ்ட் கேட்டகரி அப்படின்றது இது வந்து குளுக்கோகார்டிகாய்டு அப்படின்றது இது எதில் செக்ரெட் ஆகக்கூடிய ஹார்மோன் இதுவும் ஒரு ஹார்மோன்ஸ் கேட்டகரி தான் ஆனால் வந்து நீங்கள் கேட்டகரி வைஸாக பிரிக்கிறா பாருங்கள் நீங்கள் இது குளுக்கோ காட்டிக்காய்டுன்னு கொடுத்துட்டு இது S9 S3 S21 கேட்டால் S2 வந்து ஹார்மோனல் கம்ப்ளீட்டாக வரும் மூணு இடத்துல ஹார்மோனல் ரிலேட்டட் வருது இந்த டோப்பிங் கேட்டகரிஸ் பண்ணும்போது இப்படித்தான் கேட்டகரி பண்ணுறான் ஸோ இது வந்து குளுக்கோ காட்டிக்காய்டு குளுக்கோ காட்டிக்காய்டு இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி அட்ரினல் கிளாண்டில் செக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் ஸோ குளுக்கோ காட்டிக்காய்டு ஆர் ப்ராகிபிட்டடு இன் காம்படிஷன் வென் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓரலி ஆர் ரெக்டலி அண்ட் அதாவது இந்த குளுக்கோகார்டிகாய்டு அப்படின்றது இது வந்து தடை செய்யப்பட்ட ஒன்று தான் ஸோ இன்ட்ரா மஸ்குலாரிட்டி அதாவது இன்ட்ரா வீனஸ்லி அண்ட் இன்ட்ரா மஸ்குலாரிட்டி அதுக்காக நம்ம இது ஓரலாவோ இதுவாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த குளுக்கோகார்டிகாய்டு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இது வந்து தெரபிட்டிக்கல் யூசஸாகவும் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸப்ஷனல் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிடணும் ஏற்கனவே நம்ம சொன்னோம் ஆஸ்துமா ப்ராப்ளத்துக்கு வந்து வாங்கும்போது சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லணும் அது மாதிரிக்கு நீங்கள் வாங்கியிருக்கணும் ஸோ அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் நம்ம வந்து அதை இது பண்ணணும் ஸோ இந்த மாதிரிக்கு வரக்கூடிய அந்த குளுக்கோகார்டிகாய்டுகள் வந்து சில சிகிச்சைக்கு பயன்படுத்தும் போது அந்த சிகிச்சைக்கு பயன்படுத்தும் போது மட்டும் அதுக்கு விதிவிலக்கு கொடுக்குறாங்க அதுக்கு வந்து வடா வந்து அக்செப்டன்ஸ் கொடுக்குது ஸோ அதர்வைஸ் இந்த குளுக்கோகார்டிகாய்டு என்பது S1 S9 கேட்டகரியில் வர்றது திஸ் இஸ் தடை செய்யப்பட்ட ஒன்று அப்படின்னு நினச்சிங்க தடை செய்யப்பட்ட ஒன்று பட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களுக்கு அது வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஓகே நெக்ஸ்ட் அதனுடைய சைட் எஃபெக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூயிட் ரிட்டன்ஷன் ஃப்ளூயிட் தங்குறது உள்ள அடுத்து வந்து ஹைப்பர் கிளைசிமியா ஹைப்பர்னாவே கூடுறது குளுக்கோஸ் லெவல் கூடுகிறது கிளைசிமியானா குளுக்கோஸ் லெவல் கூடுகிறது பிளட்டில் அடுத்து வந்து சிஸ்டமேட்டிக் இன்ஃபெக்ஷன் முறையான தொற்று நோய்கள் நிறைய வர ஆரம்பிக்கும் அவங்களுக்கு அடுத்து மஸ்குலோஸ்கெலிட்டல் டிசார்டர்ஸ் அப்படின்னா தசை கோளாறுகள் தசை எலும்பு கோளாறுகள் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் வந்து குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் வந்து டோப்பிங்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இதெல்லாம் வரக்கூடிய விஷயம் ஸோ இது வந்து S1 to S9 அப்படின்றது ஒரு கேட்டகரி ஸோ அதுக்கடுத்து வரக்கூடிய கேட்டகரி இல்லை பார்க்கும்போது அப்படின்னா P1 அப்படின்றது ஆல்ககால் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஆல்ககால் அப்படின்றது பொதுவாகவே ஆல்ககால்ன்றது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டில் எஸ்பெஷலி மூளையில் சிறு மூளையை தான் அஃபெக்ட் பண்ணும் ஸோ சிறு மூளை அஃபெக்ட் பண்ணும்போது நம்மளுடைய கோஆர்டினேஷன் இல்லாமல் போயிடும் ஸோ என்ன சொல்கிறாங்க ஆல்ககால் இஸ் ஏ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டிப்ரெஷன் விச் ஸ்லோ டவுன் தி ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி பிரெயின் ஆஃப் தி ஆக்டிவிட்டி ஸோ ஆல்ககால் எடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக் இது ஆல்ககால் எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னா P1 கேட்டகரி சரியா ஸோ அது வந்து என்ன என்ன உடம்புல என்ன எஃபெக்டை கொடுக்குது அப்படின்னா ஸ்லோ டவுன் தி ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி பிரெயின் ஆஃப் தி பாடி அடுத்து காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆல்ககால் வித் அதர் ட்ரக் அந்த மாதிரி நம்ம சேர்த்து யூஸ் பண்ணும்போது அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரக்ஸ் கேன் பி டேஞ்சரஸ் இன் மெனி சர்கம்ஸ்டன்ஸ் ஸோ சில இடங்களில் வந்து நீங்கள் இந்த ஆல்ககாலும் காம்பினேஷன் ஆஃப் ஆல்ககால் வித் அதர் ட்ரக்ஸ் வேறு ஏதாவது ஒரு ட்ரக்ஸை சேர்த்து நம்ம எடுக்கும்போது இட் வில் டேஞ்சரஸ் அது வந்து பயங்கரமான ஒரு சிவியரான பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும் ஸோ அதனால் அது மாதிரி இதுகளில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதான் ஸோ அதனுடைய சைட் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இம்பேர்டு ஜட்மெண்ட் நம்மளால் ஒரு சரியான முடிவெடுக்க முடியாது லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷஸ் அப்படின்றது அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளுக்கு சரியாக ஸ்டிமுலஸுக்கு ரெஸ்பான்ஸ் கரெக்டாக பண்ண முடியாது அது மாதிரி மஸ்குலர் கோஆர்டினேஷன்ஸ் இருக்காது அதே மாதிரிக்கு வந்து அந்த அதனுடைய அதாவது ஸ்பீச் வந்து தெளிவாக அவங்களுக்கு இருக்காது ஸ்பீச்சில் வந்து குறைபாடு இருக்கும் அவங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரக்கூடியது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்லீப்லெஸ்னஸ் அண்ட் பூவர் ரெஸ்பிரேஷன்ஸ் சுவாசம் வந்து குறைஞ்சிரும் அடுத்து வந்து ஸ்லீப்லெஸ்னஸ் அப்படின்னா தூக்கம் வந்து அவங்களுக்கு ஒழுங்காக இருக்காது ப்ராப்பராக இருக்காது ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து P1 ஆல்கஹால்னால வரக்கூடிய பிரச்சனைகள் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பீட்டா பிளாக்கர்ஸ் இது வந்து என்ன கேட்டகரிக்கில் வருதுன்னா P2 கேட்டகரிக்கில் வருது பீட்டா பிளாக்கர்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னா தீஸ் ட்ரக்ஸ் மே பி இல்லீகலி யூஸ் பை தி அத்லீட் இன் தி ப்ரிசிஷன் ஆஃப் தி ஸ்போர்ட்ஸ் ரெக்யூரிங் தி அக்யூரசி அக்யூரசிக்காக சில பேர் கை காலெலாம் ஆடும் அவனை போய் துப்பாக்கி சுட வச்சோம்னா கை ஆடிடுவேன் அப்போ அந்த ஸ்டெடினஸுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஸ்டெடினஸுக்காக அந்த ட்ரக்ஸ் மேபி இது இல்லீகலி யூஸ் பை த அத்லெட்ஸ் இன் தி ப்ரிசிஷன் ஸ்போர்ட்ஸ் ரெக்யூரிங் தி அக்யூரசி அண்ட் ஸ்டெடினஸ் ஆஃப் தி லிம்ப் அண்ட் ஆர்சரி ஷூட்டிங் அண்ட் மாடர்ன் பென்டத்தலான் இந்த மாதிரி டைவிங் பண்ணுறது இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் இந்த இதனுடைய சைட் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன்
இது யார் யார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரிக்கு வந்து என்னன்னா இதனால ஹைப்போடென்ஷன் தான் வருது இது இல்லாண்ட. அதுக்கடுத்து டிக்ரீஸ் ஹார்ட் ரேட், ரெண்டு எல்லாமே குறையுது. ஹைப்போனா குறையுது, டென்ஷன் குறையும், அதே மாதிரி ஹார்ட் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் அதனுடைய சைட் எஃபெக்ட் அப்படின்றது நம்மளுக்கு பீட்டா பிளாக்கர்ஸை பொறுத்தளவு ரொம்ப கிடையாது. யார் யூஸ் பண்ணுறா, அதை யூஸ் பண்ணும்போது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அக்யூரஸிக்கும் ஸ்டெடினஸ் ஆஃப் தி லிம்ப். சில பேர் கை ஆடிக்கிட்டே இருக்கும், ஆடிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அக்யூரஸி எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரிக்கு இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி உள்ளவங்க தான் பண்ணுவாங்க. சரியா, அது என்னென்ன ஸ்கை ஜம்பிங், வானத்தை ஜம்ப் பண்ணி வர்றாங்கல்ல சில ஜிம்னாஸ்டிக்ஸ்ல எல்லாம், அந்த மாதிரி உள்ளவங்க, அது மாதிரி மோட்டார் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து இது அதிகமாக இது யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து M1, இது வந்து ஆக்சிஜனுடைய டிரான்ஸ்போர்ட். நம்ம சொன்னோம்ல ஆக்சிஜன் டோப்பிங் ஆர் ஹீமோக்ளோபின் டோப்பிங் பட்சம்ல, இது எதுக்காக அப்படின்னா பிளட், அதாவது வந்து நம்மளுடைய காம்படிஷனுக்கு முன்னாடி ஒரு 5 டேஸ் 3 டேஸ்க்கு முன்னாடி நம்மளுடைய ஹீமோக்ளோபின் வந்து பிளட்ல இருந்து ரெட் பிளட் செல்ஸ்ல இருந்து ஹீமோக்ளோபினை மட்டும் பிரித்து நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிறது. அப்படி இன்ஜெக்ட் பண்ணிக்கிற போது நம்மளுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு அதிகமாக வந்து உங்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது அந்த ஹீமோக்ளோபின் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது ஆக்சிஜனுடைய ப்ரீத்திங் அதிகமாக இருக்கும்போது லாங் டிஸ்டன்ஸில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த M1 அப்படின்றது பொதுவாக ஆக்சிஜன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது எதுக்காகன்னா லாங் டிஸ்டன்ஸ் ரன்னருக்காக உள்ள முக்கியமான விஷயம். ஸோ பிளட் டோப்பிங் மேபி இல்லீகலி யூஸ்டு டு, அதாவது இல்லீகலி பிளட் டோப்பிங்ன்றது என்ன அப்படின்னா பிளட்டில் டோப்பிங்னா பிளட்டு ஏற்றுறது கிடையாது, வேற ஒருத்தவங்க ஒரு பிளட்டில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினை மட்டும் எடுத்து அந்த ஹீமோக்ளோபினை இவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணிடுது. ஸோ அதான் சொல்கிறேன், பிளட் டோப்பிங் மேபி இல்லீகலி யூஸ்டு டு டிக்ரீஸ் தி ரெட் பிளட் செல்ஸ். ஸோ எப்போ ரெட் பிளட் செல்ஸ் ஒருத்தவங்களுக்கு குறையுதோ அப்போ அந்த லாங் டிஸ்டன்ஸ் ரன்னருக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னா வெளியிலேருந்து அந்த இது எடுத்து, யார் இப்போ இதை ஒர்க் பண்ணுறான்னு எனக்கு தெரியலையே, யாரோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா இதில் வந்து பாருங்கள் M2 பொறுத்தளவு கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் மேனிப்புலேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட் திங் சாரி இது பார்த்துருவோம். இது வந்து பிளட் டோப்பிங்ன்றது இல்லீகலாக ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டை நம்ம உடம்புல யாருக்காவது குறைஞ்சிச்சு அப்படின்னா ஏற்றினா அதுக்கு பேர் வந்து இது யாருக்கு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன் கேரிங் தி கெப்பாசிட்டி இன் தி எண்டூரன்ஸ் ஈவெண்ட்ஸ். ஸோ எண்டூரன் ஈவெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ சைட் எஃபெக்ட் என்ன அப்படின்னா பிளட் டோப்பிங் பண்ணும்போது இன்க்ரீஸ் தி பிளட் விஸ்காசிட்டி, அந்த 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 பாகுத்தன்மை வந்து கூடிரும். அடுத்து வந்து கிளாட்டிங் வந்து சஸ்டைட்டபிலிட்டி அப்படின்றது, அந்த ரத்தம் வந்து என்னென்னா உறைதல் வந்து பாதிப்பாகும், டக்குன்னு உறையாது இந்த மாதிரி எடுத்துக்கிற போது. அடுத்து ஹைப்பர் டென்ஷன் இருக்கும். அடுத்து வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் வாசோ ரிலேஷனை பற்றி நான் திரும்ப திரும்ப பேசியிருக்கேன் நிறைய விஷயங்களில், அதனால் அதில் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன், கிட்னி வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆயிரும். ஸோ ரிஸ்க் ஆஃப் தி கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிரெயின் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பல்மனரி எம்போலிசம் அப்படின்றது அதாவது வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வருவதுக்கு ஆபத்து ஏற்படுவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எது ஆக்சிஜன் டோப்பிங் பண்ணும்போது. அதனால் நம்ம வந்து எதையுமே சும்மா கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ M2ன்றது வேறு ஒன்றுமே இல்லை, கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் மேனிப்புலேஷன்ஸ். அதாவது ஏதாவது பர்டிகுலராக இந்த கேட்டகரிக்குள்ள வராமல் ஏதாவது கெமிக்கலோ இல்லை ஒரு மேனிப்புலேஷன்ஸோ. இப்போ பாருங்கள் கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் மேனிப்புலேஷன் இன்க்ளூடிங் தி கேதரிசேஷன் வித்தவுட் மெடிக்கல் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் மேக்கிங் தி ஏஜென்ட்ஸ் ஆர் ப்ராகிபிட்டட் மெத்தட். நீங்கள் மெத்தடாக இருக்கட்டும் இல்லை எனி அதர் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸாக இருக்கட்டும், அது கெமிக்கலாக இருக்கட்டும் இல்லை ஃபிசிக்கல் லெவல் மேனிப்புலேஷன் உடல் ரீதியாகவே சில முறைகளை பயன்படுத்தி நம்மளுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தால் கூட அது வந்து ப்ராகிபிட்டட் மெத்தட் அண்ட் சுட் நாட் பி யூஸ் பை தி அத்லீட்ஸ். ஸோ அத்லீட்ஸ் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. சில பேர் வந்து அவங்களுடைய இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் வந்து மெக்கானிக்கலாக வந்து அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸை வந்து அட்வான்டேஜஸ் எடுத்துக்கக்கூடாது. ஸோ அது ஃபிசிக்கல் லெவலாக இருக்கட்டும் இல்லை கெமிக்கல் ரீதியாகவும் எடுத்துக்கக்கூடாது. ஸோ அப்படி எடுத்துக்கிற போது சைட் எஃபெக்ட் அப்படின்றது வரும்போது குறிப்பாக வந்து அதாவது சிஸ்டிசிஸ் அப்படின்றது, சிஸ்டிசிஸ் அப்படின்றது பிளாடர் இன்ஃபெக்ஷன், யூரினரி பிளாடர் இருக்குல்ல. ஸோ யூரினரி பிளாடரில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ யூரினரி பிளாடரில் இன்ஃபெக்ஷன் கிருமி நிற்கிது அப்படின்னா அந்த கிருமி ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா யூரினரி அந்த கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன் ஆக்கி விட்டுரும். ஸோ எப்போவுமே எந்த உடம்புலையுமே ஒரு இடத்துல கிருமி இருக்குது அப்படின்னா அந்த கிருமி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கிருமி இருந்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து அந்த இடத்த வந்து பாதிக்கும். எப்படி வந்து இப்போ கொரோனா வந்து லங்ஸில் போய் உட்காந்துட்டு
அந்த லங்ஸினுடைய லோயர் பார்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் அது வரும்போது அது இன்எஃபிஷியன்சி ஆயிடுது. அதனால தான் திடீர்னு பார்த்தோன்னா அவங்களுடைய ப்ரீத்திங் சொஃபஸ்டிகே இது இல்லாமல் டெத் ஆகுறாங்க. ஸோ அப்போ வந்து லோயர் பார்ட்டை நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா யோகா வந்து நம்ம நல்லா செஞ்சோம் அப்படின்னா பிரணயாம டெக்னிக்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இன்கேஸ் நம்ம இன்ஜெக்ஷனே எடுத்துக்கிட்டால் கூட நம்மளுக்கு இன்னும் வந்து லங் கெப்பாசிட்டியை கூட்டி வச்சுக்கலாம். ஸோ இமினிட் நேற்று விவாஸ் அப்படின்ற ஒரு மெடிக்கல் காலேஜ் பிரின்சிபல் வந்து நேற்று மாலை வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசினாரு. நம்ம வந்து 21 நாள் யோகாவுக்காக ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அந்த ப்ரோக்ராமில் நேற்று பேசினாங்க. இன்றைக்கி வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய ருக்மணி மேடம், அதாவது வந்து விமென்ஸுக்கான மென்சுரல் ப்ராப்ளத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நேச்சுரோபதி அண்ட் யோகா அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் ஆகுது அப்படின்றது இன்று மாலை 6 to 6:40 பேசுகிறாங்க. ஸோ அதை நான் ஏற்கனவே போன அமர்வில் யூஜிக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து யூடியூப்லேயோ அல்லது நிகழ்ச்சியிலோ வருது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒருவேளை அப்படி ஒரு யூடியூப் நிகழ்ச்சியெல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் அதை ஒன்றும் அது ஒன்றும் இது கிடையாது, நீங்கள் ஆன் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து ஒரு லைக், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் யாருமே லைக் கொடுக்குற மாதிரி இல்லை. ஒரு 30-40 பேர் தான் லைக் கொடுக்குறாங்க. வாத்தியார ஒரு வாத்தியாருக்கு வந்து பாராட்டுன்னு கூட, ஏன்னா அந்த வகையிலே ஒரு பாராட்டுன்னு கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். ஸோ அதனால் வந்து தயவுசெய்து அந்த மாதிரி நிகழ்ச்சி பார்த்தி அப்படின்னா நீங்கள் வந்து அதை பாருங்கள், வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம குரூப்பில் எல்லா இடத்துலையும் நான் ஈவினிங் பதிவு பண்ணுறேன். 21 நாள் நடக்குது. அந்த 21 டேஸ்லேயும் நீங்கள் வெவ்வேறுத்தவங்களும் வந்து பேசுகிறாங்க. நிறைய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் பேச போகிறாங்க. ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. அதனால் அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா கூட அதை யூடியூப்லேயும் போடுவேன், அதை யூடியூப்பில் பாருங்கள். பார்க்கும்போது நீங்கள் ஏசிசி மாணவர்களாக அதுக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு லைக் கொடுத்தி அப்படின்னா அந்த லைக் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேர் பார்க்க வைக்கும் அந்த ப்ரோக்ராம். அப்போ அந்த உங்கள் மூலமாக அந்த ப்ரோக்ராம் வேறொருத்தவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான் சொல்லுவோம், வேற ஒன்று. யாருக்கோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயமா தேடிக்கிட்டு இருப்பாங்க, அந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு அந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ அதுக்காக நீங்களும் ஒரு இன்டர்மீடியேட்டராக அதை வந்து பயன்படுத்திக்கிங்க அப்படின்றத சொல்கிறேன் வேற ஒன்று. ஓகே, அடுத்து வந்து லாஸ்ட் திங் வந்து ஜீன் டோபிக். ஜீன் டோபிக்கை பற்றி ரொம்ப எலாபரேட்டாக பேசவே தேவையில்லை. ஜீனை எடுத்து, ஜீன்றது நம்மளுடைய செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ, குரோம்சோம் இருக்கு பார்த்தீங்களா, குரோம்சோமுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ. டிஎன்ஏ என்பது மரபு பொருள். ஸோ இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய சில சேஞ்சஸ், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல அத்லெட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த அத்லெட்ஸுடைய ஜீன் எடுத்து வேறொருத்தவங்களுக்கு ஜீன் க்ளோ ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது மூலமாக டோப்பிங் பண்ணுறாங்க அப்படின்னா அது கூட இப்போ வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. வடா வந்து இப்போ அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா இந்த மாதிரி மேலே உள்ளதில் தான் பண்ணுறாங்க ஜீன் க்ளோனிங். ஜீன் அளவில் நம்ம வந்து டோப்பிங் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறாங்க சில கண்ட்ரிஸ். ஸோ அது வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பின்னாடி வடா வந்து இதை வந்து இப்போ தடை பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த டோப்பிங் ஏஜென்சியை பொறுத்தளவு நம்மளுக்கு ஆன்சரிங் பண்ணக்கூடிய ஏரியாக்கள். ஸோ இப்போ வந்து டோப்பிங் ஏஜென்சியை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து இந்த இப்போ பார்த்த வரைக்கும் இருக்கக்கூடியது, அதாவது M2 முடியும், M2 அடுத்து ஜீன் டோப்பிங் வந்து M3. ஸோ என்னென்ன கேட்டகரியில் வருது, அவங்க என்ன ஆர்கனைசேஷன், நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் என்ன, இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் வந்து இது சம்மந்தமாக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாட் பாக்ஸில் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எஸ் அப்படின்ற லெட்டர் மட்டும் போடுங்க. ஓகே, இதோடு நம்ம இன்றைய அமர்வை நம்ம நிறைவு பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா மணி வந்து நெருக்கி 1 ஆக போகுது. அதனால் வந்து இன்றைய அமர்வை நம்ம நிறைவு பண்ணிக்கிறோம். நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் போடுங்க. ஏற்கனவே அறிவிப்பு நான் சொல்லிட்டேன், வருகின்ற 15ஆம் தேதிக்குள்ளே அதாவது வந்து யூஜி பரமக்குடி சென்டர்ஸ் என்னன்ற பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றாப்புல வந்து இப்போ உங்களுக்கு சேட் பாக்ஸில் நீங்கள் என்ன என்ன நடத்தலை அப்படின்றத மட்டும் கொஞ்சம் சேட் பாக்ஸில் யாராவது போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சேட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன எந்த யூனிட்டில் சப்ஜெக்டில் நடத்தலை, சைக்காலஜியில் சொல்ல வேணா, சைக்காலஜி எனக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் ப்ளீஸ் வந்து உங்களுடைய ஃபீட்பேக் போட்டுருங்க.